passport, please. Please, get in. Thanks. Next. Hello. நான் சருக்குடு சென்னைக்கு வந்துட்டிருக்கேன். பிரடி. Excuse me, sir. Yeah. The captain wants to see you now. All right. Let's please go. Come. Keep it here. Your passport, please. Amanullah come from Tamil Nadu? Yes. This parcel blank from you? Yes. What are they? Toys. Take it and open it. It's a gun. And it's working. Bon voyage. Single hand grip, 900 zoom. Nirod packet எடுத்துட்டு போற மாதிரி ஈஸியா எடுத்துட்டு போலாம். இது எல்லா கன்னல இருக்கு இல்ல? இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ரஞ்சன். அசிர டார்கெட்டை சுடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இந்த கன்னல அது ஈஸி. புரியல? மூ அந்த குழந்தைய பாத்தீங்களா? அதுதான் நம்ம டார்கெட்னு வச்சுக்கலாம். இப்போ அது லாக் பண்ணுறோம். Now it's locked. See? பாருங்க. வீடியோ கேம் மாதிரில இருக்கு. It's not a game. And this is not a toy. நம்பிக்கை வரலையா? வாட்? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லல? சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கல. லைப்ரரியில கூட யூஸ் பண்ணலாம். ரேட்டை குறைக்க வேண்டாம். அமெரிக்காவில இருந்து நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுத்து கொண்டு வந்திருக்கேன். இந்த சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு ஃபீல் ஆனா எப்படி ராமகிருஷ்ணன்? அந்த பொண்ணு எதுக்கு அங்க இருக்கணும்?
ஒரு சின்ன நாய்க்குட்டி இருந்திருக்கலாம்ல அதான் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க ராமகிருஷ்ணா அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது நம்ம சுட்டா அந்த குழந்தை செத்து போயிடுமா என்ன சாகாது கொஞ்ச நாளா பகவத் கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம் படிக்கிறேன் மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு இது சம்பந்தமா பகவத் கீதையில கூட ஏதோ படிச்சேன் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகஹ சம்திங் லைக் தட் அப்படினா ஆன்மாவை கத்தியால அறுக்க முடியாது தண்ணில மூழ்கடிக்க முடியாது ரிவால்வரால சுட முடியாது சோ நீ நினைக்கிற மாதிரி அந்த குழந்தை சாகாது தன் உடம்பை விட்டு போயிருக்கா அவ்வளவுதான் அங்க பாரு அந்த ஆன்மா இன்னும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே தான் போயிட்டு வாங்க சார் முதல்ல பாடியை டிஸ்போஸ் பண்ணு ஆத்மா மாதிரி உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்காது நாத்து அடிச்சிடும் அத பத்தி கவலைப்படாதீங்க நான் பார்த்தேன் ஏய் ராணி வந்திருக்கடா எங்கடா வந்திருக்கு அது அங்கே தான உட்கார்ந்திருக்கு அதாண்டா சொல்றா ராஜா ராணி கிட்ட போறானே ஏய் படை எடுத்து போனானே ராஜாக்கு மரியாதை வாங்கடா எல்லாரும் சேர்ந்து போலாம் வாடா ஏய் கம் வாடா படிச்சு படிச்சு சொன்னேன் வேண்டாம் மச்சான் லாரியில போய்க்கிறேன்னு கேட்டதானே ட்ரெயின்ல போ பர்த் இருக்கும் ஹாயா படுத்து தூங்கலாம் நான் எங்க தூங்க விட்டதானே நம்ம ஆளுங்க ஒருத்த உலுக்கி எடுத்துட்டு இருக்கான் நம்ம ஆளுங்களே அவன ஒரு அஞ்சு நிமிஷம் சமாளிச்சுட்டு வந்துட்டே இருக்கான் அண்ணா மேட்டு உச்ச கிட்டது போயிடுதுண்ணா ரெண்டு நிமிஷம் பேலன்ஸ் பண்றா சரிண்ணா அண்ணா இவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இல்லண்ணா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது இவங்க என்ன பண்ண போற இவங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேண்ணா சீக்கிரம் என்ன எக்சர்சைஸ் பண்ணியா ஆமாண்ணே என்ன அடிக்கிறதுக்கு இல்லண்ணா சும்மா தூக்கத்துல பண்ணண்ணே வர ஸ்டேஷன்ல ரயில்வே ஹாஸ்பிடல் இருக்கும் இல்லையா இவங்க எல்லாரையும் அங்க சேர்த்து விடு சரிண்ணே ஃபேன் எடுத்துட்டு போயிட்டு டிசி கிட்ட கொடுத்துடு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க சொல்லிட்டீங்கல நான் பாத்துக்கறேன் சபாஷ் நீ உட்கார் உட்கார் ஏய் யாரா இங்க இதோ வரேன் சொன்னதே அண்ணே நான் தானே நீயா என்ன அடிக்கிறதுக்காக வா இல்லண்ணே இவங்க அள்ளிட்டு போறதுக்கு இவங்களையா நடக்கட்டும் டேய் தம்பி பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது நம்ம சம்பிரதாயம் என்ன யோசிக்கிற பழசா இருக்கண்டா நல்ல விஷயங்கள் அப்படிதான் இருக்கும் மாத்த ட்ரை பண்ணாத கண்ணு மூடிட்டு ஃபாலோ பண்ணி கூட்டிட்டு போ குடிக்க தண்ணி கிடைக்குமா ஆ இருக்குங்க இந்தாங்க தேங்க்ஸ் என்ன படிச்சிட்டு இருக்க குங்குமம் நான் கேட்டது வண்டில இல்ல காலேஜ்ல ஓ சாரி இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் எனக்கு படிக்கிற பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும் சென்னை வந்தவன்னே அப்படி டச் பண்ணி நான் டக்கரே இருந்துச்சுல நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றேன் தெரியல சார் அதுக்கு பதிலா தானே காலையில எழுப்ப சொன்னேன் இருந்தாலும் இவ்வளவு அப்பாவித்தனமா இருக்க கூடாது டக்குனு செருப்படுத்து நாலு அடிக்க வேண்டியதான் பப்ளிக் உங்களுக்கு தான் சப்போர்ட் குட் நைட் நிறுத்து 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 80 ரூபாய் சார் வாங்க 2000 ரூபாய் சில்லற இருக்கா இல்ல சார் அப்ப வெயிட் பண்ணு அண்ணா இந்த குரூப் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ்னா இது பேர் சாந்தி அது பேர் வசந்தி அது பின்னாடி வாந்தி யாருக்கு வேணடா இதெல்லாம் சார் 80 ரூபாய் தரையா இறியா கண்ணா வாசு இங்க வா இது பாரியா இவன் நம்ம பையன் தான் நான் வர வரைக்கும் உன்ன அடமானம் வச்சுக்க பட்டுமா அண்ணா ஜெய ஆஞ்சநேயா என்ன கூப்பிட்டீங்க அதான்
அதோ அந்த கார்னர் பிளாட் தான் விலைக்கு வாங்களாம் இருக்கேன். டேய் பொண்ணு அந்த பக்கம் இருக்காங்க. அண்ணா அவங்க கிட்ட போனீங்கனா அறுத்து கையில குடுத்துருவாளுங்க. அவளுக்கு பொண்ணுங்களே இல்ல. செக்ஸ் பாம்புங்க. அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் நம்ம விலகி இருக்கோம். அவ்வளவு நல்லது. பார்க்காதே பார்க்காதே. அவளுங்க கிட்ட ஆம்பளைங்க மாட்டிட்ட பேண்டை கட்டி நம்ம கையில கொடுத்துட்டு ஜட்டி அவளுங்க எடுத்துட்டு போய்டுவாளுங்க. அவ்வளவு மோசமானவளுங்க. அதனால தான் பிளாட்க்கு வரும்போது அப்படியே பெயிண்டிங் ரசிச்சிட்டே போய்டுவேன். அங்க பெயிண்டிங்கே இல்லையே. நமக்காக எம் எஃப் ஹுசைன் வச்சா வரைய முடியும். சும்மா ஒரு கற்பனையில அப்படியே பாத்திட்டு போக வேண்டியதா. சீக்கிரம் வந்துரு வந்துரு. திரும்பி பார்க்காதே. பாப்பா இங்க வா. என்னையா? உன்னதாம்மா. இன்னைக்கு அவ காலி இது. என்ன? நீ அப்பா சாமியோட பொண்ணு தானே? இல்ல மோகன் ராஜ் பொண்ணு. மோகன் ராஜ் பொண்ணு. சின்ன வயசுல ரெண்டு பேரும் சேர்ந்து கும்மியான ஞாபகம் இருக்கா? இல்லையே. என்னம்மா பழந்து. சரி போ. பத்திரடா. அங்கிள கேட்டேன்னு சொல்லு. பத்திரடா. அவங்க அப்பா உனக்கு தெரியுமா? சார் பீட போட்டுமா? ஏய் வேணாம்டா. ரெண்டு கூட. சரிங்க சார். அவங்க அப்பாவை தெரியாதுங்கற ஆனா அந்த இடத்துல எப்படி ஸ்டைலா தட்டற? ஃபேஸ் நல்லா இருக்குன்னு கூப்டேன். பேக் நல்லா இருக்குன்னு தட்டுன. இது கேஸ் வந்துட்ட எப்படிடா? ஓடா. இவன் அவங்கள விட டேஞ்சரா இருப்பான் போல இருக்கே. சார் பைசா கொடுங்க. கொள்ள கணக்குல எழுதிக்கடா. ஆய் போய்டா அண்ணா. வா வா வா. வேணும் லிஃப்ட் கூட இல்லையாடா. வந்துறோம் சீக்கிரம் வந்துறோம். பான் நல்லா இருக்குல. ஏய் வேணும். வேணும். கீழ ஆட்டோக்காரனுக்கு பணம் கொடுக்காம வந்துட்ட. அப்ப ஏன் பையனை புடிச்சிட்டு போறேன்னு சொல்றான். அதே அவ என் பொண்டாட்டிய கூட்டு போறேன்னு சொல்லி தர நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். கிட்ட வா. அபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியா இருக்கிற மாதிரி கஷ்டம் வேற எதுல இல்லையா? சுவிட்ச போட்டா லைட் எரியலங்கறான். டேப்ப திறந்தா தண்ணி வரலங்கறான். எப்படியா வரும்? தண்ணி இல்லையா? பணத்தை திறந்து விட்டா தான் தண்ணி வரும். அத முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல பணத்தை கொடுத்து வர வழியை பாரு. அந்த டெல் பையன் வரலையாமா? ஆ வந்துட்டு இருக்கானா? இதோ வந்துட்டான். வா உன்னதா வா. போட்டு வச்சு கூப்பிட்டு தான் வருவியா? வா. பணத்தை கொடு. என்னையா முழிக்கிற? ஃபர்ஸ்ட் டைமா? 2000 கொடு. எவ்வளவு நேரம் இப்படி நிக்கிறது? வேலையை முடி. கம் ஆன். எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு. கம் ஆன். யாருப்பா நீ? எங்க வீட்டுக்குள்ள வந்து என் பொண்ணையே கட்டிப்பிடிக்கிற? அது இருக்கட்டும். நீ எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்த? நம்மட்ட கேட்டுட்டே இருக்க. நீ போயிட்டே இருக்க. யாருடைய அவன்? தெரியலம்மா. யார் பண்ணி கேட்டுட்டே இருக்க பேசாம இருக்க? இருங்க. இந்த பொண்ணுதான் கதவை திறந்து உள்ள வானு கூப்பிட்டுச்சு. இவன் கோலிங் பெல் அடிச்சா. அட சும்மா இருங்க. உள்ள வந்ததும் அப்பாவின் கூட பாக்காம 2000 ரூபாய் புடிக்கிட்டு தான் விட்டாங்க. ஆ இந்த போண்டாக்கு பேண்ட் போட்ட மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. இவர்தான் இவர்தான் இவர்தான். டாடி டாடியா? என்ன ஃபேமிலியோட சாமி? என்ன நடந்துச்சு? எனக்கு எங்க தூக்கு? இப்படி தூக்கிச்சு. நான் அப்படியே கட்டி புடிச்சல. இப்படிதான் கட்டி புடிச்சான். இப்படிதான் கட்டி புடிச்சான். அப்ப கூட ஹால்ல இந்த அம்மா இருக்காங்கன்னு சொன்னா பரவாயில்ல செய்யுங்கன்னு சொல்லிச்சு. நான் ஏதோ உங்களுக்கு சகஜம்னு நினைச்சேன். என்ன பேச்சு பேசுற நீ? இது உங்க ஃபேமிலி பிசினஸ் நினைச்சேங்க. இது எங்க ஃபேமிலி பிசினஸ் கிட்ட எங்களுக்கு அரிசி வரும். நான் நீ சொன்னது எதுவும் புரியல. தெளிவா சொல்லு. அது இல்லடா. ஆமா எங்க கொஞ்சம் மேல தூக்குங்க. இப்படி இந்த பொண்ணு தூக்கிச்சு. நான் ஆளா பாரு. இப்ப சொல்லு. ஆம்பளைக்கு தூக்குனா எனக்கு மூடு வராது. சொல்ல மாட்டேன். இன்ன என்ன கொஞ்சிட்டு இருக்கீங்க? போலீஸ் கூப்பிடுங்க. அரெஸ்ட் பண்ணட்டும். போலீஸா? என்னங்க நீங்க? அவர் யாருன்னு நினைச்சீங்க? எங்க அண்ணன். ஊர்ல 100 ஏக்கருக்கு சொந்தக்காரரு. 100 ஏக்கரா? 80 ஏக்கர் நஞ்சை, 20 ஏக்கர் தென்னந்தோ. வீட்டுக்கு ஒரே பிள்ளை. எங்க சாப்பாட்டுக்கு வந்திருங்க தம்பி. என்னங்க நீங்களும் சொல்லுங்க. ஒன்னு போகமா.
அம்மா ஐயோ அண்ணா 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 என்னாச்சுண்ணா வழிக்கு விழுந்துட்டா ஜெய் கணபதி ஜெய் 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 கணபதி ஜெய் கணேசா ஜெயிக்க வேணும் கணேசா ஆனை முகத்தில் அழகு கணேசா கணேசா ஹாய் ஹாய் கணேசா காக்க வேணும் கணேசா தூள் கிளப்பும் தொப்பை கணேசா கணேசா தும்பிக்கை மேலதான் நம்பிக்கை வச்சக்கா என்னாலும் இருக்கும் உன் வாழ்க்கை சொகுசா கொழுக்கட்ட சுண்டலு கொட்டித்தா படச்சா செல்வங்கள் தருவார் செல்வ கணேசன் உன் தந்தம் நாடி வாழும் பந்தம் கோடி தொட்டு வணங்கிட்டா போதுமே தீமைகள் ஓடும் ஜெய் ஜெய் கணேசா ஜெயிக்க வேணும் கணேசா ஆனை முகத்தில் அழகு கணேசா ஹாய் ஹாய் கணேசா காக்க வேணும் கணேசா தூள் கிளப்பும் தொப்பை கணேசா கணேசா மூதர சிவ சுதாய நம்பூதர நிதேதய நம்பூதர ஏக தந்தாய நம்பூதர நிதேதய நம்பூதர ஏக தந்தாய தம்பிக்கு மயிலுங்க அண்ணனுக்கு எலியுங்க ரதமாக ரட்சிக்கின்றோம் ஈரேழு உலகங்கள் எல்லாம் உன்ன இயக்கங்கள் பெற்றுத்தான் வாழும் தன்னால் அவதாரம் கொண்ட அம்மையப்பா அவர்களின் முதல்வரும் நீயே அப்பா ஐம்பூதங்களின் தலைவன் அப்பா அனைத்திலும் உங்களின் ஆட்சிதாப்பா கணேசா ஜெய் ஜெய் கணேசா ஜெயிக்க வேண்டும் கணேசா ஆனை முகத்தில் அழகு கணேசா கணேசா ஹாய் ஹாய் கணேசா காக்க வேணும் கணேசா தூள் கிளப்பும் தொப்பை கணேசா சாத்திரங்கள் படிச்சுதான் சூத்திரங்கள் பிரிச்சுதான் செஞ்சு வச்சதாரு ஐயா ஆத்திரங்கள் பிறக்குதே பாத்திரங்கள் கிடக்குதே வைத்து கொள்ள பால ஊத்தையா பத்தல பத்தலையே கருணை காட்டு மாமக்கள் உன எண்ணி தவமா செஞ்சாயில்லைன்னு சொல்லாதையா நீதாங்கரியே தள்ளாதையா துணையே நீதான் தொழுதோமையா தும்பிக்கைக்கு எனதா எங்களுக்கு ஏது கணேசா 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 ஜெய் ஜெய் கணேசா ஜெயிக்க வேண்டும் கணேசா ஆனை முகத்தில் அழகு கணேசா ஹாய் ஹாய் கணேசா காக்க வேணும் கணேசா தூள் கிளப்பும் தொப்பை கணேசா தும்பிக்கை மேலதான் நம்பிக்கை வச்சாக்கா என்னாலும் இருக்கும் உன் வாழ்க்கை சொகுசா கொழுக்கட்ட சுண்டலு கொட்டித்தா படச்சா செல்வங்கள் தருவார் செல்வ கணேசன் உன் தந்தம் நாடி வாழும் பந்தம் கோடி தொட்டு வணங்கிட்டா போதுமே தீமைகள் ஓடும் கணேசா கணேசா கணேசா
பாப்பா மோரியா ஆதா கட்டு காளியா கணபதி பாப்பா மோரியா ஆதா கட்டு காளியா கணபதி பாப்பா மோரியா ஆதா கட்டு காளியா கணபதி பாப்பா மோரியா ஆதா கட்டு காளியா குஜிலி நகர தான் என்னடா பலான இடம் மாதிரி இருக்கு ஆஹா அம்சமா இருக்கலே மெகா ஸ்டார் கலக்கல இருக்கு பக்கத்துக்கு ஒன் வே இவதானே எய்ட்ஸ்க்கு ஹைவே கூட அவதான் ஏஹே சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனா தனடாய் அலக்கி கலக்கி வந்தா தன தனனே டேய் ரஜு என்னக்கா ஷாம்பு பாட்டில் வாங்கிட்டு வந்து குடுறா ஒரு 100 ரூபாய் குடு 75 ரூபாய் தானடா 25 ரூபாய் என் கமிஷன் அக்கான் சொன்னே என்கிட்ட கமிஷன் கேக்குறியே அதுவும் கரெக்ட் தான் சரி கமிஷன் விடு செலவு 25 ரூபாய் குடு இந்த எடுத்துட்டு போய் தல அம்மா டி அதாட் இங்க வா உன் பேர் என்ன ரசூல் ஏ எங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும் நீ மட்டும் சொன்னா ஷாம்பு பாட்டில் வாங்குற மாதிரி இல்ல ஷாம்பெயின் பாட்டில் வாங்குற மாதிரி கவனிக்கிறோம் மேட்டர் என்னன்னு சொல்லு உட்கார் சொல்றேன் எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும் துப்பாக்கியா சப்பாத்தி பத்தி என்கிட்ட கேளுங்க சொல்றேன் துப்பாக்கி பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார் அம்மா டி தெரியாதா நான் வாங்க போயிடலாம் சரி சார் தெரியாது சொல்ல போயிட வேண்டியதுனா பின்ன எனக்கு யோசிக்கிறது கொஞ்சம் டைம் கொடுங்க சார் இன்னும் கொஞ்சம் டைம் வேணுமா கொஞ்சம் ஆஹா இவன் பேர் ரசூல் இல்லாம வசூல்னு வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும் போதுமா துப்பாக்கினா இந்த காலத்துல அவ்வளவு ஈஸியா எப்படி சார் கிடைக்கும் உங்களுக்கு நிஜமே துப்பாக்கி வேணுமா சார் அத விக்ரமம் வேணும் அஸ்கர் ஆப்போசிட்ல போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா மூணாவது வீடு அவ விக்கிற துப்பாக்கி விட அவன் ரொம்ப டேஞ்சரான ஜாக்கிரதையா இருங்க அம்மா டி அத்தாடி ஒன்னா எனக்கு தெரியா நீ என்ன மெகா வரியா நீ சாப்பிடு என்ன விஷயம் எப்படி இருக்க உனக்கு இவதான் வா குளம் வந்தாலும் குண்டா இருக்க வாயா காசுல வேண்டாம் போய் சேர்ந்துச்சு என்ன ஹஸ்கரை பார்க்கணும் எதுக்கு ஹஸ்கரை பார்க்கணும் என்ன பார்க்கணும் அண்ணா அட்ரஸ் தான் தெரிஞ்சிருச்சு இல்ல வா போயிடலாம் அதுக்கு தான் உன்னை இங்கே இருக்க சொன்ன ஏய் அண்ணன் கூப்பிடுறாரு வா சொல்லு உனக்கு என்ன வேணும் கன்னு வேணும் கன்னு உனக்கு யார் சொன்னா நான் கன்னு விக்கிறேன்னு விளையாடுத்து நம்ம எதுவும் பேசிட்டு இருக்காம முதல்ல வெளியே போ அது அதே மாதிரி தான் எனக்கும் ஒண்ணு வேணும் புரிஞ்சு போச்சு நீ போலீஸ்காரன் இல்ல அடிபட்ட புலின்னு நினைக்கிறேன் இதால உனக்கு காரியாக வேண்டியிருக்கு எடுத்துக்கோ ஆனா விலை தான் கொஞ்சம் அதிகம் எவ்வளவு கிடைக்கும் 25,000 எனக்கு இல்ல உனக்கு எவ்வளவுக்கு வருதுன்னு கேட்க உனக்கு எங்க இருந்து வருது என்னையா இவ்வளவு கம்மியா இருக்கு எவ்வளவு துப்பாக்கி வித்தீங்க 40 சார் அவ்வளவுதானா சீசன்லயே சார் சா
சார் நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா சொல்லு நம்ம ஷோரூம்ல ஒரு ஆஃபர் கொடுப்போம் என்ன போர்ட்டபிள் டிவி வாங்குறவங்களுக்கு நாடு துப்பாக்கி ஃப்ரீ ப்ரொஜெக்ஷன் டிவி வாங்குறவங்களுக்கு ரிவால்வர் ஃப்ரீ பிளாஸ்மா டிவி வாங்குறவங்களுக்கு ஏகே 47 கொடுப்போம் அவன் ட்ரையலுக்கு உன்னையும் என்னையும் சுட்டுட்டு போகட்டும் ஐடியா நல்லா இல்லையா சார் கேவலமா இருக்கு நேத்து அஸ்கர் கிட்ட சொன்னப்ப பிரமாதமா இருக்குன்னு சொன்னான் ஏன் சொல்ல மாட்டான் அவன் ஒரு முட்டா பைய யானை மாதிரி திம்பான் பூனை மாதிரி யோசிப்பான் அட உன்னை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தா உனக்கு 100 வயசு என்னைய அரக்க பறக்க வந்திருக்க நம்ம கடைக்கு வந்து வந்தா கண்ணுவணும் கட்டா இல்ல என்ன நம்ம ஆளுங்க அடிச்சிட்டா யார் அவ போலீஸா தெரியல சார் நம்ம ஆளுங்க அடிச்சிட்டு இருந்தா நான் தப்பிச்சு வந்தேன் அப்போ அட்ரஸ் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல ஏ மூஞ்சே எதுக்குயா பாக்குற நாளையில இருந்து அவன் டெய்லி உன் கடைக்கு வந்து கறி கடைக்காரன் கறிய கொத்துற மாதிரி டெய்லி உன்னை கொத்து கொத்து கொத்துனு கொத்த போறான் நீ ராமகிருஷ்ணனை ஈஸியா போட்டு கொடுக்க போற அப்புறம் ராமகிருஷ்ணனுக்கு பஜனை தான் என்னடா தேடிட்டு இருக்க இங்க சாலரிங் வச்சிருந்த காணோனா அது அவங்க கிட்ட இருக்கு எடுத்துக்க அவ சாதாரண ஆளு இல்லடி வந்தனக்கு இந்த பின்னால அடிச்சான் இப்போ உங்க அம்மா முன்னாடி உன்னை கட்டி பிடிச்சிட்டான் அவன அவள சொலபத்துல விட கூடாது நம்ம பவர் என்னன்னு காட்டணும் அஞ்சனமேந்தா அஞ்சனேயா ஆற்றல் தேவா காட்டின் செல்வா இசைகள் இதபடி வா இடையில இல்ல என்னையா இன்னைக்கு என்ன நடக்க போதோ என்ன சிஸ்டர் புது சட்டை எல்லாம் போட்டுக்கே என்ன இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் உண்மையாவா சத்தியமா எங்க அம்மா மேல ஆணியா ஹாப்பி thank you சிஸ்டர் சங்கோலம் பீச் ரிசார்ட்க்கு வந்திர எதுக்கு சிஸ்டர் உம் பர்த்டே நாங்க सेलिब्रेट பண்றோம் நீங்க सेलिब्रेट அதுக்கு நான் என்ன பண்ணணும் பில் கட்டணும் என்கிட்ட பணம் இல்ல சிஸ்டர் கார்டன் வாங்க வியோல பிட் பாக்கெட் அடிப்பியோ ஆனா மரியாதை சாயங்காலம் வந்து சேரும் வரும்போது அவனையும் கூட்டிட்டு வா இல்லனா எங்கள தப்பா நினைச்சிடுவோம் சரி சிஸ்டர் நல்லது இன்னைக்கு சாயங்காலம் பப்ல அவனுக்கு நான் காட்டுற ஆட்டத்துல இந்த ஊரு விட்டு அவன் ஓடி போயிடுவான் எஸ் நம்மள யாரும் தடுக்க மாட்டாங்க நீ வாங்க நில்லுங்க இன்சைட் ஐ அம் கிவிங் பார்ட்டி உள்ள நான் பார்ட்டி கொடுக்க போறேன் வெளிய வெளிய வரும் ஆ நீங்க போங்க நீ வாங்க வாங்க ஏண்டா நம்மள அனுப்பல இந்த செட்டப்புக்கு நம்ம கெட்ட பத்தாதுன்னு நினைக்கிறேன் இப்ப என்ன பண்ணலாம்ங்கற 10 நிமிஷம் டைம் கொடு 10000 ரூபாய் பணத்தை கொடு மீதி என்கிட்ட விட்டுரு சொன்னது ஏர்லியா போங்க ஏய் Okay, come on, let's go. Hey, friends, எல்லாரும் போறது நாளைக்கு gift கொடுப்பாங்க இல்லனா treat கொடுப்பாங்க. அண்ணா நம்ம friend ஒருத்தர் அவரோட dance ஆல நம்ம எல்லாரையும் இப்ப entertain பண்ணப் போறாரு. He is Mr. Deva from Kidaripetti. Hey! சபாஷ். அவர் தான் நம்ம ஊர்ல. என்னையா? Come on, come on. ஐயோ. I know you're gonna dig this. அரபமே உன் கண்ணா ஹே பெண்ணி ஹே பெண்ணி சம்மதம் நீ சொன்னா அழகு சிலைதான் என்றாலும் ஆளை கண்ணு திங்காலும் ஒத்தி வச்சத காட்டாயோ ஒத்த அழகு என்னாகும் கும்பன் இருக்கு ஆகாரம் கொட்டி தின்னாக்கா பசியாயும்
கும்மன்னு இருக்கு ஆகாரம் கொட்டி தின்னாதா பசியாரும் சின்ன பையன்தான் என்றாலும் சிக்குன்னு இருக்கும் விவகாரம் ஹே பெண்ணே அரவமே உன் கண்ணா ஹே பெண்ணே சம்மதம் நீ சொன்னா அரிச்சுவடி அந்த பக்கம் நீ ஒத்தடி பட்டின தாறு பாட்டினியே பசங்க எல்லாம் பாட்டிலே கட்டுப்பாடுகள் இல்லாம கண்ணில் வருது கண்ணீர் கும்மன்னு இருக்கு ஆகாதம் கொட்டி தின்னாதா பசியாரும் சின்ன பையன்தான் என்றாலும் சிக்கன்னு இருக்கும் விவகாரம் மாலையே நான் இங்கேயே சூட்டிடவா டீனேஜர் மேக்கப்பே காலேஜர் மேக்கப்பே நெட்டில் என்ன சாட்டிங்கு பாக்கில் என்ன வெயிட்டிங்கு மப்பு மூடில் கேட்டிங்கு உனக்கு எனக்கும் சம்திங்கு கும்முன்னு இருக்கு ஆகாரம் கொட்டி தின்னாக்கா பசியாகும் கும்மன்னு இருக்கு ஆகாரம் கொட்டி தின்னாக்கா பசியாகும் சின்ன பையன்தான் என்றாலும் சிக்குன்னு இருக்கும் விவகாரம் ஹே பெண்ணே ஹே பெண்ணே அரவமே உன் கண்ணா அடிக்காதங்க நல்லா இந்த பாரு மரியாதையா சொல்றேன் தங்கக்குட்டி உன் பேர் என்ன சரஸ்வதியா என்ன படிக்கிற படிக்கலையா ஐயோ யாரு படிக்கலனாலும் பரவாயில்லம்மா சரஸ்வதி படிக்கலன்னா எப்படி இங்க பாரு நாளைக்குல இருந்து நீ வேலைக்கு போறத விட்டுட்டு நல்லா படிக்கணும் இது வேலை செய்யற வயசு இல்லம்மா படிக்கிற வயசு
இங்க பாரு நீ நல்லா படிச்சு இந்திரா காந்தி மகாத்மா காந்தி இல்ல அவங்கள மாதிரி பெருசா வரணும் சரியா அந்த விஷயத்துல நாம காம்ப்ரமைஸ் ஆக கூடாது இந்த பணத்தை வெச்சிட்டு பிரெட் சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு தூங்க இந்த பணத்தை வெச்சு நாளை காத்தால இட்லி சாப்பிட்டு மறுபடியும் பால் குடி சரியா நான் அனிக்கு என்ன பண்ணுவ இந்த படத்தை பூரா நீயே வெச்சுக்கோ இந்த வெச்சிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கணும் வேலைக்கு போகாத இந்த பணத்தை இதுல ஒளிச்சு வெச்சுக்கோ அவன் பார்த்தா திருடிட்டு போய்டுவான் இந்த வெச்சுக்கோ தொங்கு கட்டி அவன் எந்திரச்சா இந்த கம்ப வெச்சு ஒரே அடி போடு सुटा அவனுக்கு மட்டும் கடைக்கட்ட அப்புறம் வெச்சிருக்க கண்டம் தண்டமா வெட்டி அவனுக்கு கடைக்கட்ட கொன்னுடுற அவனுங்க அப்படியே சுண்ணாம்பு காலவாசல்ல வெச்சு நீத்திற என் செல்லத்தியட கொல்லுவீங்க டேய் அவனுங்க விட மாட்டேன் கொன்னு போட்டுடுவேன் கொன்னு போட்டுடுவேன் என் தங்க குட்டியட கொல்லுவீங்க உங்களை விட மாட்டேன்டா கொன்னுடுவா என்ன வேணும் கொன்னுடுவா தங்க குட்டிங்கறாரு கொன்னுடுவேங்கறாரு என்னாச்சு அவருக்கு லவ் ஃபீலரா ஒரு விதத்துல அப்படி பேர் என்ன லாவண்யா அழகா பாளா ரொம்ப விட மாட்டேன் ரெண்டாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸா அவங்களை விட மாட்டேன் என் தங்கத்தை கொன்னுடுவ விட மாட்டேன் மாமா சாய் இந்த குழந்தையை இங்கேயே வச்சிருந்தா அவ அவங்க மாமா மாதிரியே கெட்டு போய்டுவா இங்க பாருமா ஒரு உரையில ரெண்டு கத்தி கூட இருக்கலாம் ஒரு பொண்ண ரெண்டு ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா ஒரே வீட்ல இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கவே கூடாது இங்க ஆகட்டு எனக்கா அடுத்து என்ன சாப்பிடுற பருப்பு சாதம் சரி தேவா பக்கத்து வீட்ல ஒரு பாப்பா இருக்காளே பாத்திருக்கியா என்ன சவளுக்கு எப்பவுமே மம்மி டாடின்னு இங்கிலீஷ்ல தான் பேசுவாளாம் ஒரு வார்த்தை கூட தமிழ்ல பேசுறது இல்லையா அதுக்கு எதுக்கு வார்த்தை பண்ணோம் நாலு சாத்து சாத்துனா தமிழ்ல அம்மான்னு சொல்வா என்கிட்ட சொன்னேன் பாரு சாப்பிடு அண்ணா மெட்ராஸ்ல உங்க மாப்பிளைக்கு தெரிஞ்ச பெரிய ஸ்கூல் ஒன்னு இருக்கா அண்ணா
இந்த வயசுல படிச்சு என்ன பண்ண போறீங்க மாப்ள? எனக்கு இல்ல மச்சான், நம்ம லாவண்யாவுக்கு ரொம்ப நல்ல ஸ்கூல், அதுவும் இங்கிலீஷ் மீடியம். அங்க சீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா. ஏன் அவ்வளவு நெரிசலா இருக்குமா? அது இல்லனா அது ரொம்ப பெரிய ஸ்கூல். அங்க விளையாடறதுக்கு கிரவுண்ட் இருக்கா, படிக்கிறதுக்கு லைப்ரரி இருக்கா, நீச்சல் அடிக்கிறதுக்கு ஸ்விமிங் பூல் கூட இருக்கா. ஆனா அங்க மாமா இருக்க மாட்டாரு. ஒன்னும் பதில் சொல்லவே இல்ல மச்சான். எனக்கு இஷ்டம் இல்ல. என்னடா இஷ்டம் இல்ல? இங்கே இருந்தா உலகம் தெரியாதவளா ஆயிடுவா. அங்க அனுப்புனா புஸ்தக மூட்டைய தூக்கி தூக்கி கழுது ஆயிடுவா. இப்போ அவ இங்கிலீஷ் படிக்கலனா பின்னாடி அவ வாழ்க்கைய கஷ்டமாயிடும். நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்ல மாப்பிள்ள. இங்க இருக்கிற வரைக்கும் படிக்கட்டும். அப்புறம் வரட்டி தட்டுவாளா? பிரைவேட்டா படிக்க வைக்கிறேன். கல்யாணத்தை எப்படி பண்ணுவ? என் சொத்து எல்லாத்தையும் சீதனமா தர. அது இல்ல. இனிமே இந்த விஷயத்தை பத்தி யாராவது பேசுனீங்க. சொல்ல உரிச்சிடுவேன். முடிவாரு. அப்படியே அவங்க அப்பன மாதிரி ஒருத்தர் சொல்லியும் கேக்குறது இல்ல. என்ன எங்க மாமாவை ஏன் திட்டுற? ஏன் என் பிள்ளைய நான் திட்ட கூடாதா? ஷட் அப். வர வா. லாவண்யா. ஏ தங்க குட்டி. இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறவளுக்கு கான்வென்ட் படிப்பு எதுக்குடி? அதுக்கு இல்லனா அந்த கான்வென்ட் நல்லதுங்கற. சரி ஒன்னு பண்ணலாம். நீ இவ்வளவு சொல்றேங்கிறதுனால மாப்பிளைக்கு தெரிஞ்ச ஸ்கூலுங்கிறதுனால அவங்க கிட்ட சொல்லி அந்த ஸ்கூலை நம்ம ஊர்லயே வைக்க சொல்லு. என்ன செலவாவதோ கொடுத்துடலாம். வாடா பண்ணா. மாமா என்னடா அண்ணே பண்ணலாமா? மாமா பேசாம மெட்ராஸ் ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிரலாமா? உனக்கு இப்பயே இந்த ஐடியா வந்துச்சு? பிரேமா அழுறல பாவம். நீ போய்டா மாமா மட்டும் பாவம் இல்லையா? எப்பவும் அங்கே இருக்க மாட்டேன். அங்க இருக்க பீச், கோயில், வள்ளுவர் கோட்டம், அப்புறம் அங்க நிறைய பொம்மைகளை வாங்கிட்டு அங்க இருக்கிற யாராவது ஒரு டீச்சர் கையை ஸ்ட்ராங்கா கடிச்சிருவேன். அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஐயோ சாமி இவ்வளவு நம்மளால மேய்க்க முடியாது மாமா கிட்ட அனுப்பிடுவாங்க. அப்படி பண்ண கூடாது. வண்டலூர் ஜூமியும் பார்த்ததுக்கு அப்புறம் கடிச்சு வச்சிருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, யார் யார் சேர போறீங்க? நான் மட்டும்தான். பொருத்திய சேர்க்கறதுக்கு இத்தனை பேரா? எல்லாரும் இவ மாதிரி அனாதையா இருப்பாங்களா என்ன? அவங்க கிட்ட எதுக்கு என்ன பிரச்சனை? ஆனா இந்த ஸ்கூல் எவ்வளவு நல்ல ஸ்கூல் தெரியுமா? இங்க படிக்காதவங்க எல்லாம் பெரிய பெரிய இன்ஜினியரா பெரிய பெரிய டாக்டரா இருக்காங்க. படிச்சவங்க இந்த மாதிரி டீச்சர் ஆயிடுவாங்க. ஏஜ் லாவண்யா. லாவண்யா, வாட்ஸ் யுவர் நேம்? லாவண்யா. இங்கிலீஷ்ல வெளுத்து கட்டுறா பாரு. இங்கிலீஷ்ல பேசுறது அவங்க, இவ இல்ல. என்ன படிச்சிருக்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். 66 ஆர் ஹவ் மச்? 66 எத்தனை? 20. அது குட். எல்கேஜி ல ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட். சபாஷ். பாத்தியா உள்ள பட்டைய கிளப்பிட்டா? பட்டைய கிளப்பிட்டலா? 66 எவ்வளவுன்னு கேட்டா 20ன்னு சொல்றா. அதனால தான் ரெண்டாம் கிளாஸ்ல இருந்து எல்கேஜிக்கு தள்ளிட்டாங்க. அட போடா. சீட் கிடைச்சதா? ஆ கொடுத்தாங்கமா, பெரிய சோஃபாவே கொடுத்தாங்க. ரெண்டாவது படிக்க வேண்டிய பொண்ணு எல்கேஜில சேர்க்க சொல்லிருக்காங்க. அப்பவே நினைச்சேன். இங்க பாரு, கண்டவங்கள வேண்டாம். அவ கழுத்தை கட்டி கடிச்சு வச்சிடு. ஒரு வேளை முடிஞ்சு. சும்மா இல்ல. நீ வந்தா உடனே ஹாஸ்டல்ல சேர்த்துலாமா? எதுக்கு அவசரம்? கொஞ்சம் ஊரே சுத்தி பார்க்கலாம்ல. லாவண்யா ஜாக்கிரத. மாமா இன்னொரு வாட்டி. ஓகே. செல்லம் நீங்களா கொஞ்சம் வெளியே இருங்க. அட குழந்தை செத்து போய் ரொம்ப நேரம் இருக்கும் போல இருக்க. ஏதோ கல் அடிபட்ட மாதிரி இருக்கு. புல்லட்ல அடிபட்ட டாக்டர். என்னது இது? போனா எதுக்கு?
தேவையில்லாம நான் தான் கூட்டிட்டு போய் ஊஞ்சல் அழலாம்னு சொன்னேன். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டா. நீ என்ன கவலைப்படுற? ஒண்ணும் ஆயிருக்காது. இன்னும் ஒரு மணி நேரத்துல சிரிச்சுக்கிட்டே வருவா பாரு. நாங்க தான் சுட்டுட்டோம். ஏதாவது நாய சுட்டு பிராக்டிஸ் பண்ணலாம்னு பார்த்தா பாவம் இது வந்து மாட்டிச்சு. உன்னெல்லாம் இந்த ஹாஸ்பிடலுக்குள்ள யாரு அலோ பண்ணது? இதுல 5 லட்சம் இருக்கு. டாக்டர் இத நீ எடுத்துக்கிட்டே உனக்கு இல்லனா உன்னை கொன்னுட்டு இந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்துரு. இது போலீஸ் கேஸ். என்னால ஒண்ணு செய்ய முடியாது. செஞ்சாகணும். காயம் பெருசா இருக்கு. ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்ல. ஒரு மணி நேரம் டிராமா ஆடிட்டு வழக்கமா நீங்க சொல்றத சொல்லிரு. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? அவளுக்கு எப்படி இருக்கு? தலையில பலமா அடிபட்டதனால பிரைன்ல ब्लड கிளாட் ஆயிருக்கு. அர்ஜென்ட்டா ஆபரேஷன் பண்ணியாகணும். ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என் சொத்து மொத்தத்தையும் வித்து தர. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. ஓகே ஓகே. பேப்பர் அனுப்பி வைக்கிறேன். சைன் பண்ணுங்க. சரி. சைன் பண்ணுங்க. என்னடா இதெல்லாம்? ஒண்ணுல மாப்ள. ஆபரேஷன் நடக்கும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அவங்க பொறுப்பு இல்லைன்னு. என்னடா சொல்ற? எதுவும் நடக்காது. இது வெறும் ஃபார்மாலிட்டிஸ் கையெழுத்துதான். நீ சைன் பண்ணு மாப்ள. ஹலோ முடிஞ்சு போச்சு. நான் வந்தா. டாக்டர் குழந்தைய பார்க்கலாமா? ஐ அம் சாரி. மனசை தேதிக்கங்க. நாளாக நாளாக எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டாங்க. ஆனா அண்ணன் மட்டும் மறக்கல. அவனை போய் சாப்பிட கூட்டுவாமா. அண்ணா இன்னும் போனவளே நினைச்சு கவலைப்பட்டு இருந்தது எப்படின்னா நானும் மறக்கணும் தான் நினைக்கிறேம்மா. அதுக்கு வழிதான் தெரியல. என்னத்த நல்லா இருக்கீங்களா? வாப்பா சுந்தர் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சிலையோட வேலை தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறீங்க? பாப்பா இறந்து போய் 10 மாசம் தான் ஆகுது. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த விசேஷத்தையும் பண்ணணும். அதை விட இவளுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காத்த. இதோ பெரிய ஆபரேஷன் பண்ணிருக்கல்ல பழச்சுக்கிட்டேன். ஆபரேஷன் பண்ற அளவுக்கு என்ன? தலையில ஒரு கட்டி இருந்துச்சு. வாங்க மாப்ள. நல்லா இருக்க. திருப்பதி போயிட்டு வந்தியா? இல்லத்த பாப்பாக்கு குணமாயிடுச்சுன்னா ஆஞ்சநேயர் கிட்ட கூட்டிட்டு வர சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதுக்கு ஏண்டா மொட்டை அடிச்ச? தலையில ஆபரேஷன் பண்ணனும்னா முடி எடுத்து தான ஆகணும்த. எங்க லாவண்யாக்கு பண்ணும்போது எடுக்கலையடா. நீங்க வேறத்த. தலையில ஆபரேஷன் பண்ணனும்னா மொட்டை அடிச்சு தான் ஆகணும். நிஜமா வா. ஆ முடியோட பெரிய ஆபரேஷன் எல்லாம் பண்ண முடியாதத்த. ஒன்னு மட்டும் புரியுதத்த. உங்க கிட்ட பணத்தை கரக்கிறதுக்காக எவனோ போய் சொல்லிருக்கான். என்ன சொல்ற? இப்பலாம் ஆஸ்பத்திரி கட்டறதே பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஆயிப்போச்சு. செத்து போன பணத்துக்கு கூட உயிர் இருக்குன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணி பணத்தை புடிங்கிறாங்க. அதே நம்மள மாதிரி கிராமத்து ஜனங்க நம்பிடுறோம். நீ என்ன சாப்பிடாம எந்திரிச்சு போற? என்னாச்சு? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீ இது வரைக்கும் நான் உன்னை எதையுமே கேட்கல.
இப்ப கேக்குறேன். லங்கையில இருக்கிற சீதைய தேடி ஸ்ரீராமம் போனப்போ அவருக்கு வழிகாட்டி உதவி செஞ்சேன். இப்ப இந்த உலகத்துல இல்லாத லாவண்யாவை கொன்னவங்களை தேடி நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு உதவி வேண்டாம், நியாயத்தை பண்ணு. ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா. ப்ளீஸ் சிட் டவுன். வலி எந்த இடத்துல? இங்க. எவ்வளவு நாளா? 10 மாசமா. இவ்வளவு நாள் ஏன் விட்டு வச்சீங்க? யார பிடிக்கிறன்னு தெரியாம. ப்ளீஸ் இந்த பக்கம் வாங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஏதாவது பாரம் தூக்கும் போது இடது பக்கம் வலிக்குதா? இல்ல. கையை இறுக்கமா மூடிக்கோங்க. யார் சார் நீங்க? உனக்கு ஞாபகம் இல்லையா? நல்லா பாரு. சரியா 10 மாசத்துக்கு முன்னாடி இதே ஆஸ்பத்திரியில இதே கைகளால உன்னை கையெடுத்து கும்பிட்டு என் செல்லத்தை காப்பாத்துங்கன்னு கெஞ்சனே. மிஸ்டர் நீ மூடு. என்ன கொலகாரனை மாத்தாத சொல்லு. என் லாவண்யா எப்படி செத்து போயிட்டான்? உண்மையிலேயே தலையில அடிபட்டு செத்து போனாளா? இல்ல ஆபரேஷன் பண்ணேன்னு சொல்லி நீயே கொன்னுட்டியா? இல்ல மரியாதையா என் லாவண்யா எப்படி செத்து போனான்னு சொல்லு. பதில் சொல்லு. யாரோ துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. பாப்பா தலையில புல்லட் இருந்தது. என்கிட்ட கொண்டு வரும்போதே அவ உயிர் போயிருந்துச்சு. அன்னைக்கு ஏன் அப்ப போய் சொன்ன? இல்லனா அவன் என்ன கொன்னுடுவன் மிரட்டனா. ஆமா அவன் கொடுத்த பணத்தை கூட நான் வாங்கிக்கல. சொல்லு யாரு உன்ன மிரட்டினது? அவன் பேர் எனக்கு தெரியாது. அவன் எங்க இருப்பான்? போன்ல மட்டும் மேடம் வாக்குன்னு சொன்னா அவ்வளவுதான் தெரியும். விட மாட்டேன். அவங்களை கொன்னு போட்டேன். அண்ணன் எந்த அளவுக்கு நல்லவனோ அந்த அளவுக்கு முரட. லாவண்யாவ கொன்னவங்களை கண்டிப்பா விட்டு வைக்க மாட்டான். சார் அமெரிக்கால இருந்து அமான் பாய் லைன்ல இருக்காரு. என்ன பாயா? உன்னை அப்புறம் பாக்குறேன், எடுத்துட்டு போ. வணக்கம் பாய். ஸ்ரீலங்கால இருந்து ரஞ்சன் பணம் அனுப்புனா ராமகிருஷ்ணா. வந்து சேர்ந்துச்சா பாய்? அதுல 2 கோடி குறையுது ஏன்? அது டாலர் மதிப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு பாய். நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு போன் பண்றேன் பாய். எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் பாய். ஐயோ பாவம், கீழே உட்கார்ந்துட்டு இருக்குது. இந்த பொண்ணு யார் பாய்? சர்வன்ட். என் மோதிரத்தை திருடிட்டா, கேட்டதுக்கு தெரியாதுன்னு போய் சொன்ன. போன வாரம் அஸ்கரத்துல பிரச்சனை என்ன? அது ஒண்ணு இல்ல, சின்ன பிரச்சனை தான். தப்பு ராமகிருஷ்ணா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரியே பலிங்கிற ஒரு சக்கரவர்த்தி இந்தியாவே ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது அவன்கிட்ட ஒரு ஆள் வந்து 3 அடி நில வேணும்னு கேட்டான். சதி கொடை பிடிச்சிட்டு வந்தானேன்னு அவனுக்கு நிலம் தரதா ஒத்துக்கிட்டான். அவ ஆகாயத்தையும் பூமியையும் 2 அடியில அளந்துட்டு 3வது அடியா அவன் தலைமையிலேயே காலை வச்சு பூமிக்குள்ள அழுத்திட்டானா. அப்படித்தா பலி, அவன் கையாலேயே பலியாய் போனா. இது கூட நீங்க படிச்ச கதையா சார்? இல்லையா, டிவி சரி. சாம்ஜின்னு ஒரு சின்ன பையன், ரொம்ப நல்லாவே எடுக்கிறான். அதோட அஸ்கரை பத்தி அவன் கிட்ட போட்டு கொடுத்தவனையும் கவனிச்சிருக்கேன். அஸ்கரை பத்தி தேவாவுக்கு தகவல் கொடுத்தது யாருன்னு தெரியல. போ. ஏ அப்படி போடு 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 சுத்தி போடு. என்ன இங்க ரசூலுங்கிறது யாரு சொன்னா? எனக்கு என்ன தருவ? வணக்கம்.
காஃபி எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்குமா என் பொண்ணு கைப்பட்டாலே போதும் எல்லாம் சூப்பரா இருக்கும் கரெக்ட்டா காஃபி சக்கரே போடவன அவ வரால தொட்டா போதும் அவ்வளவு திதிப்பா இருக்கும் ஏன் பொண்ணுங்கிறதுக்காக சொல்லல வேணும் இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ண பார்க்க முடியாது குனிஞ்ச தலை நிமிரவே மாட்டா துளுக்கி இருக்கும் சார் இல்ல அவள பணிவு நமக்கு இப்படி ஒரு பொண்ணான்னு நானே சில நேரங்கள்ல ஆச்சரியப்பட்டிருக்கேன்னா பாத்தீங்களே நான் சொல்றது கரெக்ட் தானே ஆமா சார் ரொம்ப கரெக்ட் சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு கொஞ்சம் டிகோஷன் கலந்து எடுத்துட்டு வரேன் அடக்க ஒடுக்கமா இருக்கிறது இல்லையா அவளை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னா பாத்தீங்களேன் மொத்தத்துல அவர் வாயிலா போச்சு அப்படியா என்னங்க சொல்லுங்க கொஞ்சம் பேசணும் நீ கீழே நான் பேசிட்டு வரேன் சொல்லுங்க பரவாயில்ல நீ பேசிட்டு வா யாரும் பார்க்கல எனக்கு தோணுனதை எழுதிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சதை படிச்சுட்டு அபிப்பிராயத்தை சொல்லுங்க அங்கிள் ஒரு நிமிஷம் தவறேன் திவா புரிஞ்சிருச்சுவே இல்ல படிக்கலையா படிக்க முடியாது உண்மையை சொல்லணும்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாதா யா 7வது வரைக்கும் தான் படிச்சேன் அதுக்கு மேல ஸ்கூலுக்கு போலியா அதுக்கு மேல படிக்கிறதுக்கு எங்க ஊர்ல ஸ்கூலே இல்ல அப்படினா உனக்கு நிஜமாவே இங்கிலீஷ் தெரியாதா தெரியாது ஓ கியூட் சைலு எனக்கு ஹிந்தியும் தெரியாது நாட்டி
மதமாகவோ இதழ் சேரவோ எல எல வயசை இணைஞ்சக்கா சொர்க்கலோக மீனாமே இதுக்கு தானா இத்தனை நாளா சுத்தி சுத்தி வந்த மீனா கலகல மனசு கலந்தாக்கா காதல் முழிக்கும் தானா காதல் காமம் எல்லாமே உயிரை உரசும் தானா நான் சாத்து கொடி ஜூஸ் இனி ஊத்தி கொடி லூஸ் சும தொட்டு அள்ளி கிள்ளி கொடு நாயகா நான் கட்டன் ரைட்டு கார உன் கனவில் நைட்டு வார அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் தருவானே வாலிபம் சொர்க்கமே தேடி வந்திடுமே கட்டில் கேட்குமே தொட்டிலம்மா காத்த வச்சாலும் என்னை தன் தோட்ட வைக்கிற கேட்க நினைச்சி எங்கோளுமா நிலவினில் ஏறி கொடி கட்ட ராக்கெட் வேண்டுமே எனக்கு உன்முக பார்த்து இதழ் பதித்தா உலக பெருமைதான் நமக்கு பிடி பிடி எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சதெல்லாமே உனக்கு கடைப்பல தாண்டி நீ வந்தா உதட்டு காரி அதை சாப்பிட எனக்கு தாடி அக்கம் பக்கம் பார்த்து ராத்திரி வாரியா பாவம் எனக்கேதான் ஐயோ பாவம் எனக்கேதான் பாயை தருவாயோ பூவே நீ நான் சாத்து கொடி ஜூஸ் இனி ஊத்தி கொடி லூஸ் சும தொட்டு அள்ளி கிள்ளி கொடு உன் கனவில் நைட்டு வார அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் தருவானே வாலிபம் நீ வரும்போது நான் மறைவேனா நீ வரும்போது ஆஹா எனக்கு அழைச்சு போயிட்டா பாத்தீங்க வரதே இல்லையா இல்லடா நீ இப்படி இருந்தா உன தெரியாம வருவான் சார் நீங்க சார் மறுபடியும் இங்க வந்தீங்க அஸ்கர் எங்க உன்னதான் சார் கூட டீ சொல்றா டீ துணியில கடிச்சியா அனுப்புறங்க இனி எங்க சார் அவனை தேடுறது நீங்க கொடுத்த குடல இந்த ஏரியா விட்டு ஓடி போயிட்டான் எங்க போயிருப்பான் ராமகிருஷ்ணன் ஒரு பெரிய மனுஷா இருக்கான் சரக்கு அவங்கிட்ட இருந்து வரதான் பேசிப்பாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கனே தவிர நேர்ல பார்த்ததில்ல ஒருவேளை அஸ்கர் அங்க இருந்தாலும் இருக்கலாம் அவன் இங்க இருப்பான் தெரியா சார் வேணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்க நிஜமாவே தெரியாது சார் சார் ராமகிருஷ்ணன் கிட்ட போனா அங்க ஜீவான் ஒருத்தன் இருப்பான் அவன் தான் சார் அவனை மட்டும் விட்டுறாதீங்க சார் அதான் நீங்க எனக்கு கொடுக்குற பீஸ் அவனை விட்டுறாதீங்க சார் கோழி வெடக்கோழி என்ன கொத்தி திங்கிறப்படுதா ஆ
சஞ்சீவி பார்க்கல ஒரு சாயந்திர வேளையில ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு பச்சை குழந்தைய சுட்டு கொன்னுட்டீங்க, ஞாபகம் இருக்கா? மறந்து போயிட்டேன்னு சொன்னா செத்து போயிடுவாஸ்கார். எனக்கு அந்த சாவுக்கு காரணம் வேணும். அவ தலையில பட்ட புல்லட் வேணும், அத சுட்ட கண்ணு வேணும், அத பிடிச்ச கை வேணும், ட்ரிகர் அமத்தின விரல் வேணும், குறி பார்த்த கண்ணு வேணும், உயிர் வேணும். சொல்லு, அந்த பிள்ளை நான் கொல்ல, அந்த பிள்ளை கொள்ளுக்கு நான் காரணம் இல்ல. யார் கொன்னதப்போ சொல்லு? ராமகிருஷ்ணனா? சொல்லுடா, சொல்லு. அவங்கிட்ட போய் சொல்லு அவனை கொன்னிடுவான்னு. சொல்லு ஏன் லாவண்யா செத்து போன ஒரு வருஷத்துக்குள்ள, சரியா ஒரு வருஷத்துக்குள்ள அவனை கொன்னிடுவன்னு சொல்லு. அதுக்கு இன்னும் ரெண்டு மாசம் டைம் இருக்கு, 60 நாள் ட்ரை பண்ண சொல்லு. அதுக்குள்ள முடிஞ்சா என தடுக்க சொல்லு, இல்ல ஓடி போறதுக்கு ட்ரை பண்ண சொல்லு. அவனால அதுவும் முடியலன்னா சாகரத்துக்கு வெயிட் பண்ண சொல்லு. உன்னை ஏன் விட்டு வைக்கிறேன் தெரியுமா? புலிய வேட்டையாட போகும்போது வழியில குறுக்க வர திருநாயங்க கிட்ட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். போ. ஒரு குழந்தைய கொண்டீங்கல்ல பாய். நான் சாவடிக்கல ராமகிருஷ்ணா, நாம சாவடிச்சோம். நாம தான் அந்த குழந்தை, அநாத குழந்தைன்னு நினைச்சேன். அபிமன்யுவ சாவடிச்சப்போ அர்ஜுனம் வந்த மாதிரி வந்துட்டான்னு சொல்ல வர. சரியா சொன்னீங்க. நான் சொல்லல, மகாபாரதம் நம்ம ஆளுங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. பட்டையை கிளப்பிட்டோம் பாய், அங்கே போயிடலாம். ஆபரேஷன் பண்ணா குணமாயிடுவாங்க டாக்டர் சொல்றாரு. ஒரு 3 லட்சம் செலவாகும், தந்துடலாமா பாய்? போய் சேர்ற உன் குடும்பத்துக்கு 1 லட்சம் கொடு. 2 லட்சம் மிச்சமாகும்ல.
இந்த விஷயத்தை அவனுக்கு யார் சொன்னாங்கன்னே தெரியல பாய். எவன் சொல்லிருப்பா? அஸ்கர் வாயை திறக்கலங்கிறா. போலீஸ்க்கு தெரிய வாய்ப்பு இல்ல. ரஞ்சன் ஸ்ரீலங்காவில இருக்கா. அப்புறம் யார் சொல்லிருப்பா? டாக்டர், டாக்டர். நெக்ஸ்ட் டிவி, விசிஆர், பிராந்தி பாட்டில், சென்ட் பாட்டில்ஸ். அவ்வளவுதான் சார். ஓகே, டிவியை வச்சுட்டு விசிஆர் எடுத்துட்டு போ, பிராந்தியை வச்சுட்டு சென்ட் பாட்டில்ஸ் எடுத்துட்டு போ சார். தெரு தெரு முழிக்காம திரும்பி பார்க்காம போயிடு. நெக்ஸ்ட். எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்? அமெரிக்கால இருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டேன். கேமரா. ஓகே, யார் கூட வந்திருக்கிறது? டாடி. அப்படியே கேமரா வச்சிட்டு டாடி கூட்டிட்டு போ சார். அப்ப டாடி விட்டுட்டு கேமரா எடுத்துட்டு போ. Hi Neeli. Hi Neeli. Hi Neeli ma. Hi. Hi Mama. How are you? Welcome. Welcome. Hi Amma. பிரயாணம் எல்லாம் நல்லா இருக்குதாமா? Hi sweetie. என்னமா இப்படி அலைச்சு போயிட்ட? கல்யாண ஆகலன்ற கவலையில அலைச்சிட்டியா? வந்தது கல்யாண பச்ச எடுத்தீங்க, இப்படியே ஓடி போயிடுவேன் பாருங்க டாடி. விடுமா, அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதமா. அப்புறம் உனக்காக ரெண்டு அழகான மாப்பிள்ளைங்களை பார்த்து வச்சிருக்கேன் டாடி. ஜோக் பண்ணம்மா. டாடி, நான் உங்களுக்காக கேமரா கொண்டு வந்தேன். எங்க அது? இதோ. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன டாடி ஸ்பீடு குறைஞ்சிருச்சு? வயசு ஆயிடுச்சுலமா. ஆமா, தண்ணி கொண்டு வந்தியா? ஓ சாரி டாடி, கார்லயே வச்சிட்டேன். இது ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. ஹலோ டாக்டர் ஜி. ஹாய் மாமானுல்லா கான். 5 லட்சத்தை வாங்கி அமிகிட்ட எவனோ வந்து அந்த பொண்ண கொலை பண்ணது யாருன்னு கேட்டா பூ ஓட்ட வாயில இருக்கிறதுலாம் துப்பிட வேண்டியதானா? அவனுக்கு சொன்னதுதான் சொன்னேன். அப்பவே அந்த விஷயத்த ராமகிருஷ்ணாவுக்கு சொல்லி இருக்கலாம்ல? ஜாக்கிரதையா இருந்திருப்பான் பொண்ண. அம்மா நீலு, 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 அம்மா நீலு. ஐயோ, என் பொண்ணு ஒண்ணு பண்ணிடாதீங்க, என் பொண்ணு ஒண்ணு பண்ணிடாதீங்க. பட் ஆன் ஒன் கண்டிஷன். என்ன சொல்லுங்க? இந்த மரத்தை நீ ஒரு மணி நேரத்துல 1000 தடவை சுத்தி வரணும். நீ மட்டும் நின்னு இவனை நான் சுட்டுடுவேன். வேண்டாம், இருந்தா நான் அப்படியே பண்ணிடுறேன், பண்ணிடுறேன். ஓடு 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 ஓடு. கம்மா டாக்டர், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நல்லா ஓடுறாரு டாக்டர்ல. ஓடு ஓடு. Come on doctor, come on fast. அப்படிதான் அப்படிதான். Don't stop, don't stop. Please. Come on, doctor. Run! Run! Doctor, close. நகர்ல நம்ம பிளாட் இருக்கும்போது செங்கல்பட்டு கிட்ட இந்த வீடு எதுக்குண்ணா? வேஸ்ட் தானே. இது பாரு, ஒரு சோஃபா செட் கூட இல்ல. டிவி இருக்குல்லடா. டிவியா? கங்கிராஜுலேஷன், நான் கரண்ட் கூட இல்ல. வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நான் இந்த ஊருக்கு வேலை பார்க்கறதுக்காக வரலடா, பழி தீர்த்துக்கிறதுக்காக வந்தேன். நான் யாருன்னு ராமகிருஷ்ணனோட ஆளுங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பிளாட்ஸ்லயே இருந்தா உனக்கு நல்லதுக்கு இல்ல. பிளாட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்லது இல்ல. என்னால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அது என்னால தாங்க முடியாது. அதனாலதான் நான் இங்க. அட கரண்ட் வந்துருச்சுனா? இன்று அதிகாலை 6 மணி. ஏய் இரு. அடையாளம் தெரியாத நபர்கள் கொல்லப்பட்டார்.
குற்றவாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சம்பவம் நடந்த இடத்தின் அருகே அவரது மகள் நீலிமாதேவி மயக்க நிலையில் கிடந்தார். அமெரிக்காவில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரியும் அவர் விடுமுறைக்காக தன் தந்தையை காண இங்கு வந்திருந்தார். ஒரு நிமிஷம் அண்ணா, நாம இங்க வந்தது யாருக்காவது தெரியுமா? தெரியாதுண்ணா. அப்ப போன் யார் பண்ணி? ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வந்திருக்கலாம். இல்ல இது எப்பவும் போன் எடுக்காது. பெல் அடிக்குது, யாரும் எடுக்கலண்ணே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற சார். டேய், அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சிங்களா? கிடைச்சது சார். எங்க? டோர் நம்பர். டேய், அவன் பின்னாடி இருக்கான்டா. ஹலோ, ஒரு நிமிஷம் நிலு, டிராவல்ஸ்ல இருந்து போன். உன் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணுமான்னு கேக்குறாங்க. நீ எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போறியோ அதான் நல்லது நீலு. நம்ம எல்லாரும் நல்லதுக்கும் தான் சொல்றேன். இல்லைன்னா போலீஸ் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் அலைய வேண்டியிருக்கும். பாத்தியா, அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. இந்த விஷயத்துல நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட விலகி இருக்கிறதே பெட்டர். தேவனா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வா. ஓகேவா? ஹலோ, டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கேண்டி, கேண்டி. வணக்கம். வணக்கம். நீங்க? என் பேரு தேவசத்யநாராயண மூர்த்தி. எனக்கு உங்க அப்பாவை நல்லா தெரியும். எப்படி ஆச்சு? ஹார்ட் அட்டாக். அந்த டைம்ல நீங்க பக்கத்துல தான் இருந்தீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஜாகிங் போனும். அடி எப்படி பட்டது? டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வரும்போது ஸ்லிப்பா கீழே விழுந்துட்டேன். நம்பர் மாதிரி தான் இருக்கு. போலீஸ் கிட்டயும் இப்படி தான் சொன்னீங்களா? What do you mean? நீங்க போய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு தெரியலையா? உங்க அப்பாவை எதுக்கு கொண்டாங்கன்னு எனக்கு தெரியும். கொன்னது யாருன்னு எனக்கு சொல்லணும்னு நீங்க நினைச்சா, உண்மையை சொல்லணும்னு நினைச்சா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. வேற யார்கிட்டயாவது சொல்லும் போது கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. முன்னாடி விழுந்தா அடி எப்படி பின்னாடி பட்டதுன்னு கேட்பாங்க. என்ன பண்றது, வேற வழி இல்லையே. பாபம் வரும்னு பார்த்தா புழைக்க முடியுமா? எல்லாம் தலை விதிமா. என்னடா அது, ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பண்றேன்னு நினைக்கிறியா? உன் நன்மைக்காக தான் சொல்றேன். நீ மறுபடியும் டென்ஷன் ஆகி போலீஸுக்கு போய் சொன்னேன்னு வச்சுக்க, உன் நாய்க்கான கதை தான் உனக்கு. காட் பிளஸ் யூ மை சைல்ட். பாய். நீ எதை பார்த்து?
இவங்கனா ஒருத்திக்கு லைன் போட்டு இன்னொருத்தி ட்ரை பண்ணி மூணாவதே ஒருத்தி லவ் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா தேவா அப்படி இல்ல, இரும்பு தூண் மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பா. கனவுல கூட இன்னொரு பொண்ணை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டான். ஆனா கார்ல மட்டும் சுத்துவான். எல்லார் மாதிரியும் எனக்கும் கோர்ட்டுனா போலீஸ்னா பயம். அதனால தான் நீங்க அன்னைக்கு வந்தப்போ உண்மையை சொல்லல. ஆனா அவங்க எங்க வீட்டுக்குள்ள கிச்சன் வரைக்கும் வந்துட்டாங்க, சின்ன நாய்க்குட்டியை கூட கொண்டுட்டாங்க. ரெண்டு நாளா எங்க அண்ணன் பொண்ணு அழுதுகிட்டே இருக்க, இதெல்லாம் பார்க்க போது எங்கேயாவது ஓடி போயிடலான்னு தோணுது. இந்த மாதிரி நேரத்துல தான் பொண்ணுங்களுக்கு தைரியம் வேணும். நீங்க வருத்தப்பட்ட என்னால் ஆறுதல் சொல்ல முடியும், ஆனா பயப்பட்டா எதுவும் செய்ய முடியாது. எங்க டாடிய கொண்டவங்கள ஒருத்தர் மட்டும் பாத்திருக்கேன். நான் கோர்ட்டுக்கு வந்து சொன்னா அவங்கள பிடிச்சிருவாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் கோர்ட், நான் தான் ஜட்ஜ், நான் தான் ஜெயில், நான் தான் தலாரி, நான் தான் தூக்கு மேடை. உங்களுக்கு ஒரு ஆள தெரியும், எனக்கு ஒரு பேரு தெரியும். தேடி பார்ப்போம். உங்க பயம் போற வரைக்கும், என் கோபம் தீர்ற வரைக்கும், அவன் சாகர வரைக்கும் தேடுவோம். நல்லா இருக்கு. நீங்க பாருங்க. என்னடா கண்ணா இந்த நேரத்துல என்ன விஷயம்? சும்மா உங்ககிட்ட பேசலான்னு தான். எங்க இருக்க? ஃப்ரெண்ட் வீட்ல. இவ்வளவு நேரம் வெளியில சுத்திட்டு இருக்க கூடாது, வீட்டுக்கு போ. இல்ல இங்க என்ன கையையும் காலையும் கட்டி போட்டிருக்காங்க டாடி. என்னது? உன் பையனோட கைய கால கட்டி போட்டாயா? யாரா நீ? உன் பையனை கிட்னாப் பண்ணவ. உனக்கு என்ன வேணும்? லாஸ்ட் இயர் அக்டோபர் 10ஆம் தேதி நீ எங்க இருந்த? அன்னைக்கு நான் பாஸ் கூட இருந்தேன். அன்னைக்கு சஞ்சீவி பார்க்கல ஒரு சின்ன பொண்ணை யாரோ சுட்டு கொலை பண்ணிட்டாங்க, அது நீதானா? ஐயோ நானா? நீ பாஸ்னு சொல்றியே, அவனா? என் பாஸ் சிகரெட் கூட குடிக்க மாட்டாரு, அப்புறம் எங்க இருந்து குழந்தை கொலை போறாரு? கொலை பண்ணவ யாரா இருந்தாலும் சரி, நாளைக்கு பாலவாக்கு அலுமினியம் ஃபேக்டரி கிட்ட வரணும். அவரு ஊர்ல இல்ல. எவரு? என் பாஸ். நாளைக்கு உன் பாஸ் வரலன்னு வச்சுக்க, உன் பையனை அனுப்பிடுவேன் பரலோகத்துக்கு. என் பையன் எங்க? உன் பாஸ் எங்க? என்னது? இந்தாங்க சார். போய் பாத்துட்டு வா. சரிங்க சார். நீ இவனுக்கு பாஸா? ஆமாண்டா. ஏன் என் பையனை கிட்னாப் பண்ணி வச்சுட்டு என் பாய கேக்குறியா நீ? ஏய் ஏம்பா ரொம்ப வலிக்குதா? ஏண்டா இந்த ராமகிருஷ்ணன் கிட்டே வேலையை காட்டுறியா? ஏண்டா மந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல பேரிக்கா விக்கிரவன் நினைச்சியா? துப்பாக்கிடா, துப்பாக்கி விக்கிரவனா? வரட்டும், என் பையன் கிட்ட அந்த போன் வரட்டும். மகனே நான் யாருன்னு காட்டுறேன். சார் சார், என் பையன் கிடைச்சா? இல்ல சார், இவன் தப்பா அட்ரஸ் கொடுத்துட்டான். தப்பா அட்ரஸ்? இந்த அட்ரஸ்ல பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் தான் சார் இருக்கு. பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்? ஆமா சார். எழுந்துரா. என் பையன் மேல இருந்த பாசத்துல ஏதோ தப்பு தப்பா பண்ணிட்ட மனசுல வச்சுக்காதீங்க. இன்னும் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போட்டுருவா சார். தலையில போடு, தலையில போட்டு கொண்டுடு பிறகு. ஐயோ வேர்க்குது, பேன போடண்டாம். அப்படி பாக்காத, பயமா இருக்கு. ஆனாலும் தப்பான அட்ரஸ் கொடுக்கறது தப்பு இல்லையா? நீ சரியான ஆளை காட்டியிருந்தா நானும் சரியான அட்ரஸ் கொடுத்துருப்பேன். அவ என் பாஸ் இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீதானே சொன்ன உன் பாஸ் சிகரெட் கூட அடிக்க மாட்டாருன்னு.
அவ சூட்டு போட்டு போட்டுக்கிட்டு சாரிமனார் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு. என் பையனை மட்டும் விட்டு உனக்கு என்ன வேணாலும் தர. உன் பாஸ் வரவழைக்க முடியாது. வேணும்னா காற்று, அதை தவிர என்னால வேற எதுவும் செய்ய முடியாது. இருவாரு வணக்கம் பாய். இவன் என் புள்ளைய கடத்தி வச்சுக்கிட்டு உங்களை ஒப்படைக்கலன்னா என் புள்ளைய கொண்டுடுவேன் சொல்றான் பாய். யாரு அவ? இவன் தான் சார். இவர் தான் சார். என்கிட்ட உனக்கு என்னடா வேலை? அப்ப நீங்க பார்க்ல கொலை பண்ண குழந்தை இவருடைய தங்கச்சி புள்ளையா சார்? எதுக்கு கொலை பண்ண? ஓகே ராமகிருஷ்ணா, அவனுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தனுப்பு. டேய், கோயிலுக்கு மணி மண்டபம் கட்டி வச்சுக்க போ. எதுக்கு கொலை பண்ணனு கேக்குற? என் துப்பாக்கி வேலை செய்தா இல்லையான டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வேலை செஞ்சுட்டு போய் சேர்ந்துட்டா. தெரிஞ்சுக்கிட்டே இப்ப என்ன புடுங்க போற? அவனை வெறுப்பேத்தாதீங்க சார். அவங்கிட்ட என் பையன் இருக்கான். அந்த போற போக்கு கலா எதுக்காக பயப்படுற ராமகிருஷ்ணா? என்னடா செய்வ? என்ன செய்வ? நான் யார் தெரியுமா? அம்மானுல்லா கான். 15 நாடுகள்ல இருக்கிற தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் சப்ளை பண்றவன். ஒசாமா பின் லேடன் கையில இருக்கிற துப்பாக்கி நான் கொடுத்தது. ஈராக்ல அமெரிக்கா காரங்களை போட்டு தள்ளுற பாம் கூட நான் சப்ளை பண்ணது. காஷ்மீர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வெடிக்கிற பாம் என்னோடது. ரீசெண்டா மும்பை ரயில்ல வெடிச்ச பேனா பாம் கூட நான் சப்ளை பண்ணதா. இவ்வளவு சாதனை செஞ்ச என் கையால உன் தங்கச்சி கொண்ட செத்து போனது அவ செஞ்ச புண்ணிய. அங்கங்கே உட்கார்ந்துகிட்டு சவால் பண்றதுலடா பொட்ட பயல. உன் ஆத்தா உன்ன ஒருத்தனுக்கு பெத்திருந்த முன்னாடி வாடா. வந்த என்ன மயிர புடுங்குவே? உங்க நாட்டு அரசியல் நாயங்களுக்கு நான் போடுற எச்ச பணம் வேணும். உங்க அதிகாரிகளுக்கு நான் தர லஞ்சம் வேணும். தேர்தல் நேரத்துல அப்பாவிங்களை சுட்டு ஜெயிக்கிறதுக்கு என்னோட துப்பாக்கி வேணும். எனக்கு உன் உயிர் வேணும். நீ சதாம் ஹுசேன் மாதிரி சுரங்கத்துல ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் உன்னை தோண்டி எடுப்பண்டா தேங்காய் உரிக்கிற மாதிரி உரிச்சிடுவேன். சூரியன் கிழக்கே உதிப்பாங்கிறது எவ்வளவு உண்மையோ, பூமி உருண்டையா இருக்குங்கிறது எவ்வளவு உண்மையோ, இந்த தேவசத்து நாராயணமூர்த்தி உன்னை கொல்லுவாங்கிறதும் அவ்வளவு உண்மைடா. புலி வாழை பிடிக்கிறதும் என் கூட மோதறதும் ரெண்டும் கூட. ஒரு தடவை ஆரம்பிச்சுட்டா நடுவுல முடிக்க முடியாது. என்கிட்ட சவால் விடுற? நான் உன்ன மட்டும் குடும்பத்தை கூட்டோட அழிச்சிருவேன். ஒரு மயிரம் புடுங்க முடியாது. எனக்கு ராவண மாதிரி 10 தலை. நீ இருக்கிறது அழகர் கோயில் பக்கத்துல, நான் இருக்கிறது அமெரிக்காவில். வருவியா? வந்து கொல்லுவியா? ஒட்ட நாசமா போன உங்களை கையெடுக்கடா. அந்த ஆள் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என் புள்ளைய எனக்கு கொடுத்துரு பிளீஸ். அவரை காட்டினா என் புள்ளைய தரேன்னு சொன்ன மீஞ்சூர் வீட்டு நம்பர் 32. நிஜமா? இந்த வாட்டி நீ நிஜம் தான் சொல்லிருப்ப. தேங்க்ஸ். என் புள்ள எனக்கு கிடைச்ச உடனே இவனை கண்டம் துண்டமா வெட்டி எறிங்க. இப்ப ஞாபகம் வந்துருச்சு, கிட்னாப்புக்கு தமிழ்ல ஆள் கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வராது. அன்னைக்கு ஒருத்தங்கிட்ட ரயில புக வேண்டியன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல வைக்கிறதுக்கு மர்டர் செய்ய வேண்டியதா? ஏய், நீ அந்த பக்கம் போ. எங்க அம்மா? வணக்கங்க. தமிழ் வாத்தியார்மா, இவர் தான் எனக்கு 2 நாளா தமிழ் சொல்லி கொடுக்கிறார். ரொம்ப நல்லவர். தேங்க்ஸ்ங்க. மிக்க நன்றி. குட் பாய். நல்ல பையன். ஏய், இவன் கண்ணு நல்லா கோழி குண்டு மாதிரி அழகா இருக்கு. தோண்டி பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது. கரெக்டா சொன்ன மச்சான். நீ என்ன நினைக்கிற? இந்த ராடவும் வாயில விட்டு பின்னாடியில இருந்து எடுக்கணும்னு தோணுதுடா. அவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சு மாமா? எதுக்குன்னா என் கட்டை அவுத்துக்கிட்ட இல்ல மாப்பிள்ள, அதுக்காகத்தான். Ah!
சாப்பிடல மறுபடியும் தப்பான அட்ரஸ் கொடுத்துறான் வாங்கடா டேய் போன் அடி இது வாங்கடா பாக்கடா ஹலோ ஹலோ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க ஏய் சிவா சந்திரா சுந்தரம் வாங்கடா எங்க போய் தொலைஞ்சீங்க வாங்க வாங்க அங்க சீனு இவங்களுக்கு எல்லாம் என்னடா ஆச்சு மத்தவங்க எல்லாம் எங்க இல்ல நீ ஒருத்தந்தம் பாக்கி ஐயோ ஐயோ போது டிவி சீரியல் பார்க்கற மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்கல்ல கொல்றது அவ்வளவு ஈஸியா உன்னோட பாசுக்கு சாவு எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு நான் காட்டண்டா மாப்பானே சொல்றா உன் பாஸ் எங்க இருக்கான்னு சொல்லு எனக்கு சத்தியமா தெரியாது என்ன விட்டுரு என்ன விட்டுரு அவ அட்ரஸ் சொல்ல விட்டுடுற எனக்கு தெரியாது என் மேல சத்தியமா சொல்றேன் எனக்கு தெரியாது சாவியா சொல்றேன் சொல்றேன் டேபிள் மேல இருக்கிற டைரியில இருக்கு இனிமே பிரச்சனை பண்ணி நமக்கு என்ன போகுது மச்சான் நான் சொல்றதை கேளுங்க வாங்க ஊருக்கு போயிடலாம் இனிமே என்ன பண்ணாலும் லாவண்யா திரும்பி வரப்போறது இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாரு அவங்க பண்ணது தப்புதான் நமக்கு நடந்தது அநியாயம்தா அதுக்காக நீ அவங்கள பழிவாங்க போய் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க எல்லாரையும் விட லாவண்யாவை பெத்தவனி நீ சொல்ல அவ செத்து போயிட்டான்னு தெரிஞ்சப்ப வருத்தப்பட்டிருப்ப ஆனா கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோவம் வரலையா நீ வேண்டாம் சொல்ல விட்டுற எல்லாரும் ஊருக்கு போயிடலாம் சொல்லு அதில் தேவா அவளை இந்த கையில எடுத்து வளர்த்த இதே கையான பதச்சிட்டு அவனுங்களை விட மாட்டேன் அப்ப அடுத்த வாரம் போயிடலாம்ல சார் 100% தேங்க்யூ சார் உட்காருங்க அவர் எங்க போறாரு சார்லி சாப்ளினை பார்க்கணும் அமெரிக்கா போகணும்னு சொன்னாரு அதான் விசா அரேஞ்ச் பண்ணேன்
சார்லி சாப்ளின் செட்டுமே பல வருஷங்கள் ஆச்சு சார். அப்படியா? இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. ஏற்கனவே 50000 ரூபாய் வாங்கி செலவு பண்ணிட்டேன். அண்ணா வாண்ணா. இவர் யாரு? சத்யநாராயணன். எங்க ஊர்ல பெரிய அரசியல்வாதியா? பணக்காரர். அமெரிக்கால இவருக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது அப்பளமோ ஊர்காயோ அனுப்பணும், அவ்வளவுதானே? இல்லங்க, இவரதான் அனுப்பி வைக்கணும். அனுப்பிட்டா போச்சு. அப்ப அனுப்பிடுங்க, அவர் அனுப்பிட்டு வர்றா. வா போலாம். போனா எப்படி? பணம் எவ்வளவு செலவாகும்? விடுற எவ்வளவு ஆகும்னா மேக்சிமம் ஒரு 50 50 இன்னொரு 10 60 லட்சம் ரூபாயா நீங்க போலாம். சரி ஓகே. அது சரி, எப்ப போலாம்னு இருக்கீங்க? நீங்க எப்ப அனுப்பலாம்னு இருக்கீங்க? டிக்கெட் ஈஸியா கிடைச்சிரும், ஆனா விசா கிடைக்கிறதுல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். நீங்க தப்பா நினைக்கலன்னு நான் உங்களுக்கு கேக்குறேன். பரவாயில்ல, கேளுங்க. விசானா என்னங்க? உங்களுக்கும் தெரியாதா? இவருக்கும் தெரியாதாண்டா? அப்ப எதுக்கு? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அமெரிக்காவுக்குள்ள போறதுக்கு அந்த நாடு கொடுக்கற பர்மிஷன், அதத்தான் விசான்னு சொல்லுவோம். இப்பதான் புரியுது. பாஸ்போர்ட் இருக்கா? போய் எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்கண்ணா. பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இல்ல, இந்த மாதிரி புக் இருக்கா? பாஸ்போர்ட் வாங்கணும்னா என்ன செய்யணும் சார்? அப்ளை பண்ணணும், இல்லனா ஒரு 10000 ரூபாய் எனக்கு சப்ளை பண்ணுங்க, 1 வீக்ல அரேஞ்ச் பண்ணி தரேன். இப்போ விசா வரணும்னா என்ன செய்யணும்? இன்ஜினியரிங்கோ எம்பிபிஎஸ்ஓ செய்யணும். ஏடா, என்னால இப்போ எம்பிபிஎஸ் படிக்க முடியுமா? நீ மனசு வச்சா ஒரு வாரத்துல படிச்சிருவேன். சரிங்க, பாருங்க, நான் இப்போ எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு இருக்கேன். என்னது? எம்பிபிஎஸ் படிக்க போறியா? என்னென்ன இழுச்ச வாய என்ன? வேற ஏதாவது விசா வேணா சுட்டலாமா? மூஞ்சிலே குத்துவேன். விசா இல்ல, பாஸ்போர்ட் இல்ல, படிப்பு இல்ல, வேலை இல்ல, தெரிஞ்சவங்க யாரும் இல்ல, அமெரிக்காக்கு போகணும். என்னால முடியாது, என்னால முடியாது. இவரால் முடியாதுடா. சரி வா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன யோசிக்கவே விட மாட்டீங்களா? சரி சரி, புடுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? கேட்டுட்டு என்ன திட்ட கூடாது. சரி சரி காக்கே. கிரீன் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. சிகப்பு கலர்ல ரேஷன் கார்டு இருக்கு. உள்ள கூமுட்ட, நான் சொன்னது ரேஷன் கார்டு இல்ல. அமெரிக்கால ரொம்ப நாளா இருக்கிற வெளிநாட்டுக்காரங்களுக்கு அங்கேயே நிரந்தரமா இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறாங்க, அதுக்கு பேர் தான் கிரீன் கார்டு. அந்த கிரீன் கார்டு இருக்கிற பொண்ணு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கூடவே அமெரிக்காவுக்கு போயிடுங்க. ரேஷன் கார்டு இருக்க பொண்ணு வேணா கிடைக்கும், கிரீன் கார்டு இருக்க பொண்ணு எங்க சார் கிடைக்க போகுது? சும்மா கிடைச்சிருமா? தேடித்தான் பாக்கணும். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இதென்ன கேம்னு நினைச்சீங்களா? கல்யாணம் டூ பிக் டு ப்ளே வித். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள பாத்திருக்கேன். இன்னொருத்தர் மேல இருக்கிற பகைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள நான் இப்பதான் பாக்குறேன். அட, கொஞ்ச நேரம் இந்த சூட்கேஸ் பிடிச்சுக்கிறீங்களான்னு கேக்குற மாதிரி ஒரு வாரத்துக்கு என் பொண்டாட்டிய இருந்து இவ்வளவு ஈஸியா கேக்குறீங்க? ரிடிகுலஸ். சாவு கல்யாணம், இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் விளையாட நினைக்காதீங்க. நான் கோவப்படுறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல, பரிதாபமா இருக்கு. பெத்த அப்பாவை கண்ணு முன்னால சுட்டவன கன்வீனியா மறந்துடுவீங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து ஒரு சின்ன கையெழுத்து போட சொன்னா ரொம்ப ஓவரா கத்துறீங்க. உங்களுக்கு அவரை காட்டி கொடுக்கறதுக்கு பயம். உங்க நாய்க்குட்டியை வேக வச்ச மாதிரி உங்களையும் வேக வச்சிருவாட்டு நடுக்கும். வேண்டாங்க, நீங்க எனக்கு எந்த உதவியும் பண்ண வேண்டாம். இப்படியே ஜாலியா இருந்துரு. ஆட்டோக்கார சில்லறை கொடுக்கலன்னு, சினிமா தியேட்டர் கிட்ட கியூ சரியா இல்லன்னு, ஃபேஸ் கிரீம் ரேட் ஏறிடுச்சுன்னு ஆவேசமா ஆக்ரோஷமா முடிஞ்சா இங்கிலீஷ் மேக்ஸின்ல பெரிய பெரிய கட்டுரையை எழுதி தள்ளுங்க. உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு வெளியில தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே வாழ்ந்து செத்துருங்க. அவரை நான் பாத்துக்கிறேன். அமெரிக்கால அமேசான் காட்டுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் இழுத்து வந்து சாகடிக்க. கண்ணு முன்னாடியே அப்பன கொன்னாலும் அதை மறக்கிற சகிப்பு தன்மையும் இல்ல, அவ்வளவு பெரிய மனசும் இல்ல. அப்படின்னா அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா நம்மளும் தப்பு செய்யணுமா? கடவுளான ஸ்ரீராமரே வாலிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னுதான் கொன்னாரு. முன்னாடி வந்து கொல்ல கூடாதுங்கிறதுக்காக இல்ல, கொல்ல முடியாதுங்கிறதுனால. சில சமயங்கள்ல ரொம்ப நல்லவனா இருக்கிறதும் கையாலாகத்தன மாதிரி தான் தோணும். அந்த மாதிரி சமயத்துல தப்பான வழியில போயாவது தர்மத்தை நிலைநாட்டணும். இப்ப நான் செய்யறதும் அதுதான். என்ன ஆனாலும் சரி, உனக்கு ஒரு கும்பிடு தாயே, என்னை விட்டுடு. சினிமா, சினிமா, டைம் ஆச்சு. மணி 10 ஆச்சுமா. நான் குளிக்க போறேன், கொஞ்சம் காஃபி போடு. சரிங்கம்மா. நீங்க சின்னம்மா வர சொன்னாங்க, இருக்காங்களா? குளிச்சிட்டு இருக்காங்க, உட்காருங்க. வீட்ல வேற யார் இருக்காங்க? சின்னம்மா மட்டும் தான் இருக்காங்க. ஓஹோ, நீ என்ன பண்ற?
காஃபி போட்டுட்டு இருந்தேங்க. சரி ஒரு பண்ண. சொல்லுங்க ஐயா. அத 1/2 ஆக்கி எனக்கு ஒன்னு கொடு. சரிங்க ஐயா. உட்காருங்க. இங்கிலீஷ் நமக்கு சரிப்பட்டு வராது. பத்மா நான் பாக்குறேன். நீங்க என் பேரு ஷைலஜா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் கம் உட்காருங்க என்ன பேசணும் தேவாவை பத்தி அவர் இங்க வந்தாரா இல்லையே நீங்க எதை சொல்ல வந்தீங்க நானும் அவரும் காதலிக்கிறோம் நல்ல விஷயம்தான் ஆனா கொஞ்ச நாளா அவர்கிட்ட வித்தியாசம் தெரியுது முதல்ல மாதிரி பேசுறது இல்ல என்கிட்ட எதுவும் சொல்றது கூட இல்ல எப்போ எங்க இருக்காருன்னு தெரியறதும் இல்ல ஆனா எனக்கு மட்டும் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி தோணுது பாருங்க இப்ப கூட உங்க தோட்டத்துல இருக்கிற மாதிரியே தோணுது யாரோ இல்லையே உங்களுக்கு தென்பட மாட்டாரு எனக்கு தென்படுவாரு அதுக்கு பேர் தான் காதல் இதெல்லாம் எங்கிட்ட எதுக்கு சொல்றீங்க நிஜமா உங்களுக்கு தெரியலன்னா நான் அதிர்ஷ்டசாலி தெரிஞ்ச மாதிரி நடிச்சீங்கன்னா நான் எதுவும் செய்ய முடியாது நீங்க நிஜமா என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல புரிய வேண்டாம் ஒருவேளை நீங்க தேவாவை பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லுங்க போதும் யார் அந்த பொண்ணு நான் தான் எங்க நீங்க போனீங்க நான் வந்து ரொம்ப நேரமாச்சு குளிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்க சும்மா உலாத்திட்டு இருந்தேன் இப்ப யார் வந்தாங்க தெரியுமா யார் வந்தாங்க ஷைலஜா அவ எதுக்கு இங்க வந்தா அது ஹேய் ஷைலஜா உன்ன பத்திதா டோன்ட் டச் மீ எதுக்கு கொஞ்சம் முன்னாடி இவர்க்கா வச்ச காபி தான் நீ எனக்கு கொடுத்தியா அவ சொல்லாம ரெண்டு காபி எடுத்துட்டு வந்தபோது எனக்கு டவுட் வந்துச்சு என்ன டவுட் இவர வீட்ல மறைச்சு வச்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி என்ன நாடக ஆடுன நாடக பேசுறீங்க கெட்ட வார்த்தை தெரியாததனால தமிழ்ல பேசினே சாரி நீங்க நல்ல மூட்ல இருந்திருப்பீங்க நான் வந்து டிஸ்டர்ப பண்ணிட்டேன் கேரியர் இல்ல 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 ஏய் ஷைலு 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 எனக்கு எதுவும் சொல்லாத ஷைலு ப்ளீஸ் நீ பேச கேளு டோன்ட் ஸ்டாப் மீ நீ நிக்கணும் எனக்கு நீ எடுத்துட்டு போறது இவங்க பேக் ஓன் பேக் அங்க இருக்கு இதோ எம்எல் இருக்கு பிரியத்ல தான் நிறுத்துறே நினைச்ச இந்த கொரத்தி பேக் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல கூத்தடிங்க ஷைலு நீ நினைக்கிற மாதிரி எங்க நடுவுல அந்த மாதிரி எதுவும் இல்ல நிஜமாவா சத்தியமா ஜஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் அவ்வளவுதான் கல்யாணமா நீ தான் வந்து கையெழுத்து போடணும் ஏய் சர்ச்சில் என்னடி கல்யாணம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட ஷைலு தோலையை மட்டும் கட்டினா கைய வெட்டிடுவேன்னு சொல்லிருக்கா தேவதடி இப்படி ஒரு தியாகத்தை யாரால செய்ய முடியும் ஏ அழற இதெல்லாம் சும்மா பொம்மை கல்யாணம் எல்லாம் பெரியவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பாவம் இந்த மாதிரி சமயத்துல பெத்தவங்க கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அழாதம்மா ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா சரியா போயிடும் இவ கல்யாண பொண்ணு அப்புறம் இந்த பொண்ணு எதுக்காக அழறா இவ்வளவு நானும் காதலிச்சுக்கிட்டோம் இவளுக்கு எங்க கல்யாணத்துல இஷ்டம் இல்ல லவ் பண்ண பொண்ண பக்கத்துல வச்சிட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்ல சாட்சி இல்ல சாட்சி கையெழுத்து போட வேற யாரும் கிடைக்கல அதான் இப்ப கடவுளே இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து God bless you, my dear children. Miss Neelima, தேவாங்கர சத்யநாராயணாவ கனவனா ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு சம்மதமா? I don't. What? I do. Okay. I do. நீலிமாவை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு சம்மதமா? இந்த பொண்ணு எதுக்காக கத்துறா? அழறா. ஆனந்தத்தாலையா பாசத்தாலையா? பயத்தினால. உண்மையிலேயே அந்த பொண்ணு யாரு? ஃப்ரெண்டா நெய்பரா? லவர். இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இவதான் இவளை ஒத்துக்க வச்சா. மோதிரம் வாங்கிட்டு வந்தீங்களா? குடுறா. அத மாத்திக்கிட்டு இனிமே என் கண்ணிலே படாதீங்க. தேவனால் சேர்த்து வைக்கப்பட்டதை மனிதர்கள் வேறுபடுத்தி பார்க்க கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் கூறி இருக்கிறார். ரெண்டு பேரும் மோதிரத்தை மாத்திக்கோங்க. சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் ஜண்டு பாம் அனுப்பி வைங்க. Now I declare you husband and wife. நீ அழக்கூடாது.
You may kiss the bride. No! கண்ணல படுறவங்களுக்கு எல்லாம் கிஸ் கொடுக்க கூடாதுப்பா கட்டி கட்டவங்களுக்கு மட்டும் தான் முத்தம் கொடுக்கணும் காதல் எல்லாம் மீயா பிள்ளை பெற்ற பின்னும் கூட சொல்லவாயா பின்னில் பாரி பொண்ணு சிவனே என்று என்ன இன்றும் அன்றும் அன்பை நானே செய்வேனே தாலி கட்டும் பையா காதல் எல்லாம் மீயா பிள்ளை பெற்ற சந்தேகம் உனக்கு கூடாது கண்ணே மறக்காம
ஜீவன் டோன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவளையும் பண்ணதுக்கு அப்புறம் உன்னையும் காமிச்சா கரெக்ட்டா மேட்சிங்கா இருக்கும். டிக்கெட் கேட்டிருப்பாங்கறியா? ஆ ரெண்டு காபி எனக்கு தேவையில்ல. நான் எங்க ரெண்டு பேருக்கும் சொன்னேன். தேங்க்ஸ். ஹலோ. நீங்க லாஸ்ட் டைம் எனக்காக யுஎஸ்ல இருந்து கேமரா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் கொடுக்கல, நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. அப்படினா நீங்க கஸ்டம்ஸ்ல இருந்தீங்களா? இப்போதைக்கு கஷ்டத்துல இருக்காரு. நல்லதுக்கு காலமே இல்ல சார். எனக்கு நாலு பேர் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகிறது தான் பிடிக்கும். ஒரு தடவை ஒரு பையன் கிட்ட இருந்து வீடியோ கேமராவை கிஃப்டா கேட்டேன். அவன் கையில இருந்த கேமராவை கொடுத்துட்டு பையில இருந்த கேமராவல அத ஷூட் பண்ணி டிவி காரங்களுக்கு கொடுத்துட்டான். ஏன் மேல் அதிகாரிங்க இந்த யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. டிஸ்மிஸ் டீசன்ட்டா சொல்றீங்க. போயிட்டு வாங்க. சில்லற கொடுக்கல. கொடுக்கற பழக்கம் கிடையாது. லெட்ஸ் கோ. தேவா. சரி மூணுங்க. அவங்க யாரே? கட்ன பொண்டாட்டி. அப்ப இவங்க? கொட்டிக்கு போற பொண்டாட்டி. உண்மையிலே உங்க திறமைக்கு அமெரிக்கால இருக்க வேண்டியவர். இப்ப அங்க தான் போயிட்டு இருக்கேன். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். வணக்கம் வணக்கம். என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? குட் ஈவினிங் சார். மே ஐ ஹெல்ப் யூ? வணக்கம் வணக்கம். ஸ்க்ரூ கைண்ட் போய் இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி. என்ன நீலோ பணம் கொடுத்து வாங்கணும். சீட் நல்லா இருக்கா? என்ன பொண்ணுட்டி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? வாய் மூடுங்க. ஏன் இப்படி எரிஞ்சு விழற? பேசாதீங்க. சொட்ட மூஞ்சியா? இவர் மட்டும் பெரிய பேரழக சார். பிஸ்கி ஆர் ரம்? லேடிஸ் முன்னாடி குடிச்சா நல்லா இருக்காது. மேம் விஸ்கி. அட்டங் கோபுரானோ. சார், இந்தியன் ஹை கமிஷனர் எஃபி ஆளுங்கள கூட்டிட்டு உங்க ரூம்க்கு வந்துட்டு இருக்காங்க. சாரி சார், ஐ குடன்ட் ஸ்டாப் देम. மிஸ்டர் அமானுல்லாக்கா, நீங்க ஆயுதங்களை கடத்துறதா எஃப்ஐக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உங்க மேல சார்ஜ் ஃபைல் பண்ணிருக்கோம். என்னது ஆயுத வியாபாரம் செய்யறனா? நான் மேயர் எலெக்ஷன்ல நிக்கிறது பிடிக்காத யாரோ தான் வேணும்னு இந்த மாதிரி வீண் பொருளை கிளப்பி. சார், நான் ராமகிருஷ்ணன் பேசுறேன் சார். நான் இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கேன் சார். அந்த தேவா நம்ம ஆளுங்கள அடிச்சாட்டில நாலு பேர் செத்து போயிட்டாங்க சார். அங்க வெடிச்சது ஆர்டிஎக்ஸ் பாம்பர் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு சார். நம்ம கம்பெனி எல்லாம் சீல் வச்சிட்டாங்க சார். என்ன சார் பதிலே காணோம் சார். ஆபத்து இப்ப ஃளைட் ஏறி வந்துகிட்டு இருக்கு சார். அந்த டாக்டரோட பொண்ணு அந்த ஆபத்தை கூட்டிட்டு வரா சார். நீங்க ஜாக்கிரதையா இருக்கு சார். சார், அந்த தேவா ரொம்ப பெரியோட வரா சார். உங்களை நீங்க தான் சார் காப்பாத்திக்கணும். டோன்ட் வரி, we will take care of him. I am sorry அமனுல்லா கான், நீங்க எலெக்ஷன் நிக்கிறதுக்கான தகுதி இழந்துட்டீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் உங்க பிசினஸ் எல்லாத்தையும் சீல் வைக்கிறோம். இந்த பில்டிங்ல இருந்து ஒரு துரும்ப கூட நீங்க வெளியே எடுத்துக்க கூடாது. லெட்ஸ் கோ ஆபீசர். அமீன் பாஸ், எனக்கு ஒரு நல்ல நல்ல பாம்பு சார். அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும்னா சார், அது இந்த பில்டிங்ல வெடிச்சா இங்க இருக்கிற ஒரு துண்டு பேப்பர் கூட எஃபிஐ கையில கிடைக்க முடியாதபடி சாம்பல் ஆகணும். ஓகே ஓகே சார். இட்ஸ் an emergency boys, pack everything, guns, bombs, passports, gold, எல்லா எல்லா எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. அவங்களுக்கு எதுவும் கிடைக்க கூடாது. நாம இங்க இருந்து போற வரைக்கும் பி அலர்ட். ஓகே சார். ராமகிருஷ்ணன் சொன்னது தேவா ஏர்போர்ட்ல நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேரை நிறுத்தி. ஓகே சார். அந்த பேக்கை கொடுங்க. பரவாயில்லைங்க. கொடுங்க. அட, என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க? கொஞ்ச தூரம் உங்க பேக்கை சுமக்க மாட்டீங்களா? பேக்கை கொடுங்க. அண்ணா, உங்களுக்கு யார் மேலயோ கோவம் நினைக்கிறேன். யார் மேலயோ இல்ல, உங்க மேல தான். எதுக்குங்க? என் லிப்ஸ் ஜீன்ஸ் பண் ஜிப் மாதிரி இருக்கா? என் கண்ணு தம்ஸ் அப் மூடி மாதிரி இருக்கா? என்ன பார்த்தா பரிதாபமா இருக்கா? ஐ ஹேட் யூ. உங்கள பார்த்தா தான் எனக்கு அருவருப்பா இருக்கு. அங்க நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? அது தப்பு இல்லங்களா? நீங்க சொன்னது தப்பு இல்லையா? அப்பா, அது எனக்கு அந்த டைமுக்கு அப்படி சொல்லணும் இந்த டைம்க்கு இப்படி தான் தோணுது. ஏங்க இது நம்ம மேரேஜ் சர்டிபிகேட்ங்க, அத போய் கிழிச்சிட்டீங்களே. டோன்ட் டச் மீ. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த ஊர்ல உங்களை விட்ட யார தெரியும் சொல்லுங்க. இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? நோ நோ. ஓகே. நோ, थैंक यू. அவன் உங்களுக்கு தெரியுமா? ஏன் கூப்பிடுவா?
என் பின்னாடி வந்தீங்க அவங்க கிட்ட சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன் ஜாக்கிரதை எனக எனக ஹலோ ஓ ஷிட் ஹலோ மண்ணானாலும் தமிழா ஆமாங்க நீங்க தமிழ்தான் அடங்கே மறுபடியும் இந்த ஜென்மத்துல தமிழ்நாட்டுக்காரன பாப்பேன்னு நினைக்கவே இல்லன்னு சரி சரி உணர்ச்சி வசப்படுறதுக்கு முன்னாடி விஷயத்தை சொல்லு இப்பதான் நானும் என் பொண்டாட்டியும் வந்து இறங்கோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ரெண்டு நாள் தான் ஆச்சு ஹனிமூனுக்கு வந்தீங்களா அதுக்குதான் அப்போ அவங்க எங்க என்ன விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டா விவாகரத்தா எதுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு ஓ இத பார்ப்பா இதுக்கெல்லாம் வருத்தப்படாத இங்க இதெல்லாம் சகஜம் நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் கல்யாணம் பண்ண ரெண்டே மாசத்துல பொண்டாட்டி அஞ்சு மாசம் கர்ப்பமா இருந்தா இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொன்னா அதே காரணம் காமிச்சு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டா நீ உட்காரு இந்த ஊர்ல எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் எங்க போனோம் ஓ யாரும் இல்ல இல்ல ஏதாவது ஹோட்டலுக்கு போலாமா ஓ ஐ அம் சாரி நம்ம வீட்டுக்கு போலாமா தேங்க்ஸ் அண்ணே அண்ணே என் பேரு தேவசத்யநாதமூர்த்தி எல்லாரும் என்ன தேவான்னு கூப்பிடுவாங்க என் பேரு சாந்தப்பன் எல்லாரும் என்ன சாந்தனு கூப்பிடுவாங்க என்ன வேணும் கைய கூடு ஷேகன் அண்ணே இங்க டிஃபன் கிடைக்குமா சத்யாபையா சத்தான பழம் அங்க இருக்கு ஓ எங்க ஊர் திருநெல்வேலி 30 இயர்ஸ் வரைக்கும் அங்கதான் இருந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு சண்டைன்னா ஆகாது பாம்னாலே பயம் கிட்னாப்னா அலர்ஜி மட்டர்னா அந்த பக்கமே போக மாட்டேன் அதனாலதான் என் பேருக்கும் என் ஊருக்கும் மேட்ச் ஆகலன்னு இங்க வந்துட்டேன் அண்ணா இந்த ஊர்ல உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா இட்ஸ் எ ஃப்ரீ கண்ட்ரி யூ நோ இங்க நம்ம இஷ்டம் போல வாழலாம் ஏய் அத வெளிய போடாத அப்புறம் நம்மள உள்ள போடுவாங்க வெரி குட் இங்க நாம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படியே பட்டம் கொக்க மக்க ரொம்ப ஊத்து பாக்காத கேஸ் போடுவா கேஸ் ஆமா நானும் ஒண்ண மாதிரி தான் வந்த புதுசுல ஒரு பொண்ணுக்கு லைன் போட்டேன் அப்புறம் அவங்க எனக்கு ஃபைன் போட்டாங்க ப்ராமிஸ் ப்ராமிஸ் அண்ணா அங்க பாருங்க அதை விட அவங்க ரெண்டு பேருக்கும் வீடு இல்ல பாவம் இங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க வெரி ஃப்ரெண்ட்லி பீப்பிள் ஹாய் ஹே யூ அண்ணா ஏன் அவன் விரல காட்டிட்டு போறான் அது வந்து அவனுக்கு நகை சுத்தி வந்திருக்கு அத எல்லார்கிட்டயும் கட்டா சரியாயிடுங்கறத அவன் நம்பிக்கை மூட நம்பிக்கை காலனி ரொம்ப அமைதியா இருக்கனே ஆமா செக்யூரிட்டி கூட ரொம்ப அதிகம் ஆனா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஹோல் அமெரிக்கால இதுதான் சேஃபஸ்ட் பிளேஸ் ஆனா ராத்திரி 8 மணிக்கு மேல வெளிய போக கூடாது ஏ குளுரா இருக்கு பயமா இருக்கும் அனே பணத்துக்காக சுட்டு கொன்னுடுவாங்க இங்க அப்படி பண்றத மக்கிங்னு சொல்வாங்க 8 மணி வரைக்கும் ஓய் இஷ்டம் அத தன்னவோ அத இஷ்டம் இங்க திருட்டு பசங்கள கூட என்ன டைமிங் சென்ஸ் என்ன யா ஐயம் பேக் ஹாய் நீலு இது 10வது தடவை 10 தடவை இந்தியால இருந்து இங்க வந்திருக்கேன் ஒரு தடவையாவது என்ன கரெக்ட்டா ரிசீவ் பண்ணிருக்கீங்களா அதுல இல்ல இல்ல இந்த பாருங்க இந்த தடவை மட்டும் கரெக்ட் டைத்துக்கு வந்தா கரெக்ட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்தேன் அதுக்குள்ள நீயே வந்துட்ட சரி சரி வாங்க தேவசத்தை வேறடா அண்ணே 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 இது வந்துட்டேன் இது ஏன் அண்ணன் பொண்ணு மிஸ் நீலிமா தேவதம்பி என்ன மாமா அப்போ அண்ணன் சொன்ன பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல யாரனால ஏய் ஃப்ரெண்ட் தேவா பைய பாவம் கல்யாணம் ஆயி ரெண்டு நாள் தான் ஆச்சுமா டைவர்ஸ் ஆயி ரெண்டு மணி நேரம் ஆச்சு இங்கிலீஷ் வராதன்றதுக்காக விட்டுட்டு போயிட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல போய் சொல்லுங்க இந்த காலத்து பொண்ணுங்க அவங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கறாங்க சொல்லுங்க முன்ன பின்ன தெரியாதவங்கள வீட்டு கூட்டிட்டு வந்துறதா யார் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் இனி என்ன தெரிஞ்சுக்கிறதுமா இவன் எவ்வளவு அப்பாவியா இருந்தா கட்டணமலே இவனை விட்டுட்டு போயிருப்பா ஓகே ஐ வில் டு இங்க எதுக்கு வந்தீங்க இது உங்க வீடுன்னு எனக்கு தெரியாது இப்ப தெரிஞ்சிருச்சுல போங்க வேற வீடு எனக்கு தெரியாது அப்படின்னா எது ஹோட்டலுக்கு போங்க வழி தெரியாது கோ டு ஹெல் அதுவும் தெரியாது
இதுக்கு என் பின்னாடி வந்து தொலை கொடுக்கறீங்க? நிஜமாவே உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஓ ரிங் தேவா, மாமா ரொம்ப டயர்டா இருக்க நினைக்கிறேன். டப் ஆஃப் சீரியா அப்படின்னா அதான் பா தொட்டி குளியல் செஞ்சுட்டா போச்சு. நிலிமா தேவாக்கு டப்ல சுடுதண்ணி வேயுமா? சுடுதண்ணி வேணுமா? பாரு முதல் நாளே உன்னை. நீ இன்னும் குளிக்கவே இல்லையா? இல்ல மாமா, வேணும்னா நீ முடிச்சிட்டு வா. எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்லப்பா. வயசுல பெரிய முதல் மரியாதை உனக்கு தான். போ இங்க. உன் மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணா. தேங்க்ஸ். பார்த்த முதல் நாளே மாமா. என்ன கண்ணா? சாதம் சூடா இருக்கு, பரிமாறட்டுமா? கொஞ்ச நாளைக்கு சூடா எதுவும் சாப்பிடற நிலைமையில நான் இல்லப்பா. சரி, இது உன்னோடதான், சூடா இருக்குமேனு போட்டுக்கிட்டேன். ஓகே, கேரிய. குழம்பு தெரியும். எதுவும் நினைக்காத தேவா, அவளுக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை. எதுக்குமா இவ்வளவு கோவப்படுற? அதனால என்ன சாதிக்க போற? அதிசயமா ஒரு தமிழ்கார நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். லட்சணமா தமிழ்ல பேசிக்கிட்டு, தமிழ் சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு, தமிழ் பாட்ட கேட்டுக்கிட்டு, ஹாயா இப்படியே போய் சேர்ந்துட்டா எப்படி இருக்கும்? ஒரு பேச்சுக்கு சொன்னடா. வாங்க சீக்கிரம் போங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ என்னமோ. ஐயோ, எவ்வளவு ஸ்பீடா போறப்பா? இதுக்கு முன்னாடி ஃப்ளைட் ஓட்டிருக்கேனே? டிராக்டர் ஓட்டிட்டு இருந்தேன். எது வரதாலும் பரவாயில்ல, முதல்ல பிரேக் போடுப்பா, எனக்கு முட்டிக்கிட்டு வந்து போனும். அத தான் தேடிட்டு இருக்க மாமா, கண்ணல பட மாட்டேங்க. ஜெட்லோ அண்ணா எல்விஸ் பல சரிக்க சரியாயிடா. அவனுக்கு நக சுத்தி. தேவா மாமா, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ரவுடிங்க யாருப்பா? எனக்கு என்ன தெரியும் மாமா, அமெரிக்கால இருக்கிறவங்க நீங்க, உங்களுக்கு தான் தெரியணும். வீட்டுக்கு கண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தா இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். உண்மையிலே மோதிரம் ரொம்ப அழகா இருக்குங்க கவிங்க. இங்கிலீஷே தெரியாத இவனுக்கு இங்க யாரமா விரோதிங்க இருப்பாங்க? மாமாவே, உங்களுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருக்கா? இவ்வளவு நேரமா அதான் யோசிக்கிறேன். பிரச்சனைனா மேஜரா எதுவும் இல்ல. காலையில கோமணம் வாங்கறதுக்காக ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். அவன் ரொம்ப விலை அதிகமா சொன்னா ஆர்கியூ பண்ண. என்ன காரியம் பண்ணிட்டேன் மாமா? அட, ஒரு கோமணத்தை அஞ்சு டாலர் சொல்றான் தேவா தம்பி. வாங்கிட்டியா? எனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கியா, நான் செத்தால வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு கோமலத்துக்காக கழுத்து வரைக்கும் கண்டத்தை கொண்டு வந்துட்டியே. அதுக்கு துப்பாக்கியோட ஆள அனுப்பிச்சிருப்பானா? சொல்ல முடியாது, வெள்ளக்காரன்ல. நாளையில இருந்து நான் கோமணமே கட்ட மாட்டேன், ஃப்ரீயா இருக்க மாட்டேன். Oh my god, அவங்க வரானுங்க. ஐயோ, அவங்களே தானா? சாரி நீலிமா, சாரி தேவா. ஒரு கோமணத்துக்காக உங்க ரெண்டு பேரும் உயிரையும் பணையம் வச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாமா இவ்வளவு ஈஸியா சாரி சொல்றீங்க? வாங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. போடு போடு இல்லையே, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இறங்குங்க தேவா தம்பி, இறங்குங்க தேவா. Go to hell. Oh shit, he's crazy! லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஷாஜகான், இளவட்டம், போக்கிரி போன்ற திரைப்படங்களின் இசையமைப்பாளர் மணிஷர்மா அவர்கள் தன்னுடைய இசையால் நம்மை மகிழ்விப்பார். தேவா, இது எது பெரிய வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்கு, நாம இங்க போயிடலாம் வா. சரி, அவனங்களையும் கூட்டிட்டு போவோம். விஸ்கி சார். விஸ்கி அடிக்கிறியா? கூல் ஆயிடுவேன். போகட்டும், பிராந்தி. உடம்புக்கு சூடு கல்லு மாதிரி இருக்கு. கல்லு கொடுங்க. கல்லுதான், உடம்புக்கு குளிர்ச்சி.
போது தேவா இதோட 10 கிளாஸ் ஆச்சு மாமா பாக்க வந்தவங்களுக்கு இவ்வளவு நல்ல சோபா போட்டுருக்காங்கன்னா பண்ணிக்கு போறவங்களுக்கு எப்படி இருக்கும் இது அவங்களுக்காக போட்டதுதான் மன்னிச்சிருங்க இது ஓவராயி கொஞ்சம் தப்பா பிரமாதமா
இதெல்லாம் என்னால தான நடந்துச்சு I'm sorry thank you என்ன அப்படி பாக்குறீங்க ஒண்ணும் இல்ல come on say something நீ இங்கிலீஷ் பேசுறப்ப ரொம்ப அழகா இருப்ப உன்ன கேக்கிட்டா நீ எப்போ உன்ன சொல்லி திட்டிட்டு இருப்பியே அது என்ன go to hell அதோட அர்த்தம் என்ன அது நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு இல்லன்னா ஏன் இந்த உதவியை செய்ய போற thank you பயப்படாத பக்கத்துல நான் இருக்க மேல ஆஞ்சநேயர் இருக்க ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நிலு எவ்வளவு உங்க பக்கமா தான் வராங்க ஜாக்கிரதை உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவங்க போற நேரத்துக்கு போன் பண்றேன் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கலாமே நீ எங்களுக்கு நீ சிக்னல் கொடுக்கல அவங்க கிட்ட காட்டி கொடுத்த அதெல்லாம் இருட்டும் நீலிமா உன் கூட தான் இருந்தா எங்க வா நீலோ 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 டேய் என் கையில சாக போற ஆரம்பத்தில இருந்தே நீ 100 தடவைக்கு மேல அதை சொல்லி ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலனா எனக்கும் டைம் இல்ல அதுக்கான சூழ்நிலையும் அமையல டேய் பொட்ட பிள்ளை கிட்ட போய் ஏண்டா உன் வீரத்தை காட்டு ஆம்பளையா இருந்தா எங்க இருக்கன்னு சொல்லு நான் வரேன் வரேங்கிறியா டவுட்டே வேண்டாண்டா 550 ஓப் ஸ்ட்ரீட் அங்க ஒரு டெலிபோன் போத் இருக்கும் நீ அங்க வந்துரு மத்த விஷயங்களை சாவகாசமா அங்க பேசிக்கலாம் உடனே வர இதுக்குள்ள நீலுக்கு ஏதாவது ஆச்சு மூடு வந்த முயலோட கதை தெரியுமாட உனக்கு அந்த நிலைமைதான் எனக்கு டேய் ராவணன் சீதைக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்தான் நான் உனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுக்கறேன் 60 மினிட்ஸ் வேகமா பேக் பண்ணுங்க எஸ் சார் எஸ்கியூஸ் மீ யா இட்ஸ் ஹோப் ஸ்ட்ரீட் டெல் மீ சார் ஓவர் தேர் ஹலோ கோட் பாத்தியா டேய் கோட் இல்லாம இவர் ரொம்ப அழகா இருக்கா என்கிட்ட விளையாடாத நீலு எங்க நீலு எங்கன்னு சொல்லு அரே தேவா நீ ரொம்ப தாரவ கோளாரா இருக்க ரோட்டுக்கு அந்த பக்கம் இன்னொரு டெலிபோன் பூத் இருக்கா நீ இங்க போன வெச்சதும் அந்த போன் ரிங் ஆகும் மூணே மூணு தடவை தான் ரிங் ஆகும் அதுக்குள்ள நீ போய் எடுத்துட்டா சொல்றேன் இல்லன்னா ஹலோ டேய் டேய் நீ இவ்ளோ வேகமா கண்ணாடி உடைச்சு போன் எடுக்கறத பார்த்தா நீ அவள லவ் பண்றன்னு நினைக்கிற இல்லையா நீ எங்க இருக்கன்னு சொல்லுடா சாரி டேய் நீ என்கிட்ட மாட்டறப்ப ரொம்ப அவஸ்தப்படுவ என்ன கொலை பண்றதுக்கு கிடாரி பட்டில இருந்து அமெரிக்கா வரைக்கும் வந்த உனக்கு என் இடத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா என்ன ட்ரை பண்ணு ஆல் தி பெஸ்ட் சத்யநாராயணா ஏதாவது தெரிஞ்சதா இல்ல இப்ப என்ன பண்றது ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா Yeah.
எல்லாத்தையும் முன்னால எடுத்து வச்ச அங்க பார் பாம் இங்க பட்டன் அழுத்தினா அங்க அவ செத்து போயிடுவா கிளிப்ல போடுங்க ஒரே பாம்ல ரெண்டு போனோம் ஐ லைக் இட் $10. No, it's ridiculous. Too much. Huh? Oh. $20. Excuse me, sir. $10. இல்ல இல்ல நீங்களே வச்சுங்க. ஏற்கனவே கோமணத்தால ஏகப்பட்ட பாடு பண்ணாதே போதும். Happy journey. Thank you. Shaken, yeah. Oh. I'm very sorry. என் கோமணத்தால உனக்கு ஏகப்பட்ட பிராப்ளம் அதனால இனிமே அண்டர்வேர் போட்டுக்கங்க மாமா யூ நாட்டி நான் கார் கொண்டு வரமா பாய் கோ டு ஹெல்